அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் மீன லக்னம் மீன ராசிக்கு நவ கிரகங்கள் 12 வீடுகளில் எங்கே அமர்ந்தால் என்ன பலன்றதை பார்க்க போகிறோங்க. நம்ம ஆல்ரெடி மேஷம் முதல் கும்பம் வரை 11 ராசிகளுக்கும் 11 லக்னங்களுக்கும் நம்ம வந்து பார்த்தாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ லிஸ்ட்டில் இருக்கோம், பிளேலிஸ்ட்லேயும் இருக்கும். இந்த வீடியோ கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். சரிங்களா, போய் பாருங்கள். எல்லாம் வீடியோ போட்டாச்சு. 11 நிறைய பேர் அவங்க கண்ணுக்கு அது மாட்டலன்னு நினைக்கிறேன், அதனால் நீங்கள் வீடியோ போடலன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை, எல்லாம் வீடியோ போட்டாச்சு. மேஷம், ரிஷமம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், 11 ராசிகளுக்கும் லக்னங்களுக்கும் வீடியோ போட்டாச்சு. இது கடைசி வீடியோ மீன லக்னம் மீன ராசிக்கு நவ கிரகங்கள் எங்கே அமர்ந்தால் என்ன பலன்றதை பார்க்க போகிறோங்க. சரிங்களா, ஃபஸ்ட்டு இந்த லக்னத்தோடைய இந்த ராசியோடைய யோகர்கள் யார், அவயோகர்கள் யாருன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, அதை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இந்த லக்னத்தோடைய யோகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி குரு பகவான். ஒரு மாபெரும் சுபரே. இவருக்கு வந்து என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா தேவகுரு. சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா அசுரகுரு. நவ கிரகங்கள்லேயே 9 பிளானட்ஸில் இவர் தான் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பிளானட்டு. நிறைய நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். எனக்கு மீன ராசி மீன லக்னத்தில் பிறந்தவங்கள ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுமா, இந்த உலகத்திலேயே அவங்க தான் ரொம்ப நல்லவங்க, ரொம்ப இன்னசன்ட் பீப்புள், ரொம்ப கெடுதலையே நினைக்காதவங்க. ரேராக ஒரு மீன லக்னம் மீன ராசியை எடுத்திங்கன்னா ஒரு 100%ல் ஒரு 20% கெட்டவர்களாக இருப்பாங்க. ஏன்னா அந்த லக்னத்தில் ராசியில் வேற சில அவயோக கிரகங்கள் வந்து உட்காரும் போது அப்படி வந்து இருப்பாங்களே தவிர 80% பேர் ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப வந்து பண்பா 4 பேர் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசி லக்னங்க. ஒரு சூப்பரான நீர் ராசி. சரிங்களா, மற்றவர்களுக்கு கெடுதலே நடக்கக்கூடாத ஒரு நினைக்காத ஒரு ராசி. சரிங்களா, ஏன்னா குரு பகவான் மாபெரும் ஒரு தேவகுரு. ஒரு தேவர் வந்து எப்படி வந்து பார்ப்பார், நான் எல்லாரும் வந்து நாசமாக போனோம்னு நினைப்பார், இல்லை எல்லாரையும் வாழ வைப்பார். அதே மாதிரி அந்த ஒரு குரு பகவான் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்கிறோம். அந்த அவரையே நீங்கள் லக்னாதிபதியாக வந்து கொண்டு பிறந்திருக்கீங்க. சரிங்களா, இது ஒரு சூப்பரான ஒரு ராசி லக்னம். என்ன ஒன்று இந்த லக்னம் ராசி வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துக்கு செட் ஆகாது, இந்த கலியுகத்துக்கு செட் ஆகாது. ஏன்னா இவங்க நல்லவங்களா இருப்பாங்க, நேர்மையா இருப்பாங்க, தர்மவானா இருப்பாங்க. அது இந்த உலகத்துக்கு, இந்த சூழ்நிலையில இருக்கிற மக்களுக்கு செட் ஆகாது. ஆனா நீங்க தான் இந்த உலகத்திலேயே ரொம்ப நல்லவங்க. சரிங்களா, ஓகேங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து இதுல நான் பார்த்துருக்கேன், ரொம்ப நல்லவர்களா இருப்பாங்க. சரிங்க, ஓகே. லக்னாதிபதி வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் மிகப்பெரிய யோகர். சரிங்களா, அடுத்தது மாபெரும் ராஜயோகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய். சரிங்களா, 2-9 அதிபதி ஆகக்கூடிய செவ்வாய் வந்து மாபெரும் ராஜயோகர். சரிங்களா, இன்னொரு யோகர் இருக்கார் சந்திரன், 5 அதிபதி, திரிகோணாதிபதி. அவர் இந்த லக்னத்துக்கு மிகப்பெரிய யோக விஷயங்களை செய்யக்கூடிய கடமைப்பட்டவர். சரிங்களா, ஓகே. இந்த 3 பேரும் இந்த லக்னங்களுக்கு நன்மையை மட்டுமே செய்யக்கூடிய கிரகங்கள், குரு, செவ்வாய், சந்திரன். சரிங்களா, சில சமயங்களில் சூரியனும் வந்து சேர்ந்துப்பார். ஏன்னா மீன லக்னத்துக்கு மட்டும் சூரியன் வந்து 6 அதிபதியாக வருவார். சரிங்களா, ஸோ மோஸ்ட் ஆஃப் தி டைம் நல்லதை செஞ்சுட்டு சில டைம் வந்து 6 வீட்டு பலனும் அவருக்கு அந்த டிபார்ட்மெண்ட்னா அதை தானே செய்யணும். ஒரு ஜெயிலில் வந்து வார்டனாக இருந்தார்னா அந்த வேலை, அவர் நல்லவராக இருந்தாலும் அந்த வேலையை அவர் கரெக்டாக செய்யணும். அதே மாதிரி சில வேலைகளை, இப்போ இந்த மீன லக்னம் மீன ராசிக்கு ஒரு டிசீஸை கொடுக்கணும்னா சூரியன் தான் கொடுப்பார், வேற யார் கொடுப்பார்? அவர் கையில் ஒரு பொறுப்பை வந்து ஒப்படைச்சிருக்காங்கன்னா அவர் தான் அதை பார்த்துக்கணும், மற்றவங்க யாரும் வந்து பார்க்க மாட்டாங்க. சரிங்களா, ஓகே. ஸோ பெரும்பாலான விஷயங்களுக்கு நன்மையை செஞ்சுட்டு சில சமயங்கள் சில கடனை கொடுக்கணும், சில எதிரியை கொடுக்கணும்னா அது சூரியனும் வந்து பார்த்தீங்கன்னா செய்வார். சரிங்களா, ஓகே. குரு, செவ்வாய், செவ்வாய், சந்திரன் வந்து யோகர்கள். அவயோகர்கள் யாருன்னு பார்க்கலாம். இந்த லக்னத்துக்கு மிகப்பெரிய அவயோகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன், மாரக பாதகாதிபதி, மிகப்பெரிய வில்லன். இந்த லக்ன அன்பர்கள் எப்படா இந்த லக்னத்தை வந்து காலி பண்ணலாம், எப்போதான் இந்த ராசியால் வந்து அடிக்கலாம், எப்படா அவன் மாட்டுவான்னு சொல்லிட்டு பார்த்துன்னு இருப்பார். சரிங்களா, அடுத்தது எப்போ அடிப்பார், கர்மா ஜாஸ்தியாக இருக்கும்போது அடிப்பார். நல்ல கர்மா இருக்கும்போது வந்து அடிப்பாரா, மாட்டார். சரிங்களா, கர்மா ஜாஸ்தியாக இருக்கும்போது, போன ஜென்மத்தில் நம்ம நிறைய பேருக்கு ஏதாச்சும் பண்ணி வச்சுருந்தோன்னா அப்போ அதை செய்வார், எக்ஸிக்யூட் பண்ணுவார். இன்னொரு மிகப்பெரிய பாவி அவயோகர்
உங்க லக்னம் உங்க ராசிக்கு கெடுதலை செய்யக்கூடியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சுக்கிரன், அட்டமாதிபதி. சுக்கிரன் வந்து இன்னொரு கிரகம், மிகப்பெரிய கெடுதலை செய்ய கடமைப்பட்ட கிரகம், சரிங்களா? ஓகே, அடுத்தது மாரகாதிபதி சனி. மீன லக்னத்துக்கு அவர் வந்து பாத்தீங்கன்னா சில சமயங்கள்ல மட்டும்தான் மாரகாதிபதியாக செயல்படுவார், சரிங்களா? சில சமயங்கள்ல தேவைப்படும் போது, சூழ்நிலை வரும்போது, புதன் சுக்கிரன் கூப்பிடும் போது, ஒரு கை எழுப்பு தேவைப்படுது வாப்பான்னு சொல்லும் போது அவர் வந்து மாரகாதிபதியாக செயல்படுவார். பெரும்பாலான மக்களுக்கு புதனும் சுக்கிரனுமே இந்த லக்னத்துக்கு கெடுபலனை செய்யக்கூடியவர். தேவைப்படும் போது இவங்கனால முடியாத டைம்ல இவங்க ஒரு நல்ல பொசிஷன்ல போய் உக்காந்துட்டாங்க, இவர்களுடைய கைகள் கட்டப்பட்டு இருந்ததுன்னா அப்போ வந்து சனி செய்வார், சரிங்களா? ஓகேங்க. இந்த மூணு பேர் வந்து ஃபர்ஸ்ட் சொன்ன மூணு பேர் உங்களுக்கு யோகர்கள், நல்லதை செய்யக்கூடியவர்கள். இந்த மூணு பேர் உங்களுக்கு கெடுதலை செய்யக்கூடியவர், சரிங்களா? ஜோதிட சாஸ்திரத்துல இரண்டாம் வீட்டதிபதி செவ்வாயும் மாரகாதிபதியாக வந்து வரார். ஆனா 99% அவர் செய்யறது இல்லை. இந்த ரொம்ப அவயோக ஜாதகம் இருக்கும் பாத்தீங்களா, ஒரு புழல் ஜெயில போய் பாத்தீங்கன்னா இந்த ரொம்ப வந்து ஜாதகம் டோட்டலாவே டேமேஜ் ஆயிருக்கும். அந்த ஜாதகங்கள்லாம் பாத்தீங்கன்னு பார்த்தாதான் ஜோதிடத்தையே கத்துக்க முடியும், இல்லைன்னா கத்துக்கவே முடியாது. புழல் ஜெயிலெல்லாம் போய் நின்று நிறைய ஜாதகத்தெல்லாம் வாங்கியிருக்கேன். அந்த மாதிரி அந்த மாதிரி போய் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல செவ்வாயும் வந்து பார்த்தீங்கன்னா அவயோகராக செயல்படுவார். ஆனால் நார்மலான மக்களுக்கு அட்லீஸ்ட் ஜாதகம் ஒரு 40% வலுவாக இருந்தாலே செவ்வாய் மாரகாதிபதியாக செயல்பட மாட்டார், சரிங்களா? ஓகே, யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். இப்போ வந்து நவகிரகங்களும் 12 வீடுகள் அமர்ந்தால் என்ன பலன்றதை பார்த்துடலாம். குரு பகவான் லக்னத்தில் அமரலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக அமரலாம். அந்த ஜாதகருக்கு அனைத்து விதமான நற்பலன்களையும் செய்ய கடமைப்பட்டு இருப்பார், செய்வார். போன ஜென்மத்தில் நீங்கள் பெரிய நல்ல விஷயங்களை, நல்ல நல்ல கர்மாவை பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம், புண்ணியங்களை பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம், தான தர்மங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம், சரிங்களா? தாராளமாக இருக்கலாம். அந்த ஜென்மத்தில் அந்த நபருக்கு வீடு, வாகனம், வேலை, பணம், எல்லா விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிரும். நம்ம போய் ஓடி போய் கொண்டு வர வேண்டாம், சரிங்களா? ஓகே, அடுத்தது குரு பகவான் ரெண்டில் இருக்கலாமா, தாராளமாக இருக்கலாம். தனஸ்தானத்திலேயே தனக்காரகன் அமர்வது இட்ஸ் அ பிக்கஸ்ட்டு, பெரிய விஷயம், சரிங்களா? நல்ல தனவரவு, குடும்பம் நல்லா சுபிக்ஷமாக இருக்கும், நல்ல ரியல் எஸ்டேட் துறையில் நல்ல லாபம், வீடு வாகனம் சம்பந்தமான விஷயங்களில் வந்து நற்பலன், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்படும், சரிங்களா? குரு மூணில் இருக்கலாமான்னு கேட்டிங்கன்னா இருக்கலாம். குரு மூணில் இருந்தார்னா ஐந்தாம் வீட்டை பார்ப்பார், ஏழாம் வீட்டை பார்ப்பார், ஒன்பதாம் வீட்டை திரிகோணத்தை பார்ப்பார். எப்பொழுதுமே ஒரு திரிகோணாதிபதி இன்னொரு திரிகோணத்தை பார்ப்பது பெரிய விஷயம். ஒன்பதாம் வீட்டை பார்ப்பார், லாபஸ்தானத்தையும் பார்ப்பார். மூன்றாம் இடத்துல இருப்பதும் ஒரு நல்ல பாதுகாப்பா அரண். ரிஷபத்துல குரு பகவான் ரொம்ப பவரா இருக்கிறார். இது ஜோதிடத்தோடைய ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட். ரிஷப மேஷராசிலையும் ரிஷப ராசிலையும் குரு அமர்ந்தார்னா அவருடைய பலனை வாரி கொடுப்பார், சரிங்களா? அவருடைய காரகத்துவம் குருவுடைய காரகத்துவம் என்ன? காசு, புகழ், நல்ல குழந்தைகள், நிம்மதியான வாழ்க்கை, வஞ்சனம் இல்லாத குணம், தெய்வீக பக்தி, தெய்வீக அனுகூலம், தெய்வத்தின் மூலியமாகவும் இவருக்கு அனுகூலம் கிடைக்கும், சரிங்களா? இந்த தங்க நகை கடையெல்லாம் வச்சுன்னு இருப்பாங்க பார்த்தீங்களா, போய் அவங்கள போய் பாருங்க, நல்லா சூப்பராக சுபிக்ஷமாக உட்காந்துன்னு இருப்பாங்க, குருவோடைய ஆதிக்கத்தில் இருப்பாங்க டோட்டலாக. இந்த உலகத்தில் எந்த முஸ்லீம் கண்ட்ரியாக கூட இருக்கட்டும், அனைத்து தங்க வியாபாரிகளும் பார்த்தீங்கன்னா குருவோட ஆதிக்கத்தில் தான் இருப்பாங்க. அப்பேற்பட்ட ஒரு கிரகம், சரிங்களா? குரு நாளில் உட்காரலாமா? உட்காரலாம். ஆனால் எந்த கிரகமும் பார்க்காமல், ஏன்னா இந்த லக்னத்துக்கு இது வந்து உபயலக்னம், மீனராசி மீன லக்னம் வந்து உபயலக்னம், கேந்திராதிபத்திய தோஷம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு. 4, 7, 10 யாரும் இல்லாமல் உட்காரக்கூடாது. கூட வேற யாராச்சும் சனி உட்காரலாமா? உட்காரலாம். கூட செவ்வாய் உட்காரலாமா? உட்காரலாம். சந்திரன் உட்காரலாமா? உட்காரலாம். கேந்திராதிபத்திய தோஷம் ஆயிடும், சரிங்களா? இது வந்து எம்ஜிஆருக்கும் நடந்தது, நம்ம முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களும் நடந்தது. அதாவது நிறைய விஷயங்களை கொடுத்துட்டு சில விஷயங்களில் கை வச்சிரும், இதுதான் கான்செப்ட். நிறைய விஷயங்களை கொடுத்துட்டு, பெரிய பெரிய விஷயங்களை கொடுத்துட்டு சில விஷயங்களை கை வச்சிரும். எம்ஜிஆர் அவர்களுக்கு வாரிசு இல்லை, நம்ம ஜெயலலிதா அம்மா அவர்களுக்கு
இது திருமண வாழ்க்கை இது, ரைட்டுங்களா? அதுதான் விஷயம், கான்செப்ட். கேந்திராதிபதியோ தோஷம் லக்னாதிபதியோ அந்த ஏழாம் அதிபதியோ வாங்கும் போது சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும், சரிங்களா? குரு அஞ்சில் இருக்கலாமா, உச்சமாயிடுவார், உச்சமாயிடுவார். அவர் பார்க்குற பார்வை எல்லாம் சூப்பராக இருக்கும். உச்சமானார்னா லக்னத்தையே பார்ப்பார், லாபஸ்தானத்தை பார்ப்பார், ஒன்பதாம் இடத்தை பார்ப்பார். ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு அமைப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும், சரிங்களா? அனைத்து விஷயம் ராஜயோகம், எல்லா விஷயங்களும் கிடைச்சிடும் அந்த மனிதருக்கு, சரிங்களா? ஓகே, அனைத்து விஷயம் கிடைச்சிரும்னா ராஜயோகம்னா வீடு, வாகனம், நல்ல வேலை, திருமணம், எதிர்காலம் எல்லாமே, பசங்களுக்கு கல்யாணம் பண்ணுறதுலேருந்து கடைசி மரணம் வரை நடக்கக்கூடிய விஷயங்கள் நல்ல விஷயங்களாக நடக்கும், சரிங்களா? குரு பகவான் ஆறில் இருக்கலாமா, வேலைக்கு ரொம்ப நல்லது, கவர்மெண்ட் வேலைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, வேலைக்கு ரொம்ப நல்லது. அந்த வேலை மூலியமாக காசு வந்துடும், அந்த காசை வச்சு நீங்கள் வீடு வாங்கிக்கலாம், கார் வாங்கிக்கலாம், ஃபோன் வாங்கிக்கலாம், எதை வேணால் பண்ணிக்கலாம். சில பேருக்கு பாருங்கள், சில ஒரு பொண்ணாக இருக்கட்டும், ஒரு பையனாக இருக்கட்டும், அப்பா அம்மா வீட்டில் ஒரு ப்ராப்பர்ட்டியும் இருக்காது, பத்து பைசா வந்து இருக்காது, சொத்துன்றது இருக்காது. இந்த அம்மா அப்படியே படிச்சுட்டு வருவாங்க, இவர் அப்படியே படிச்சுட்டு வருவாங்க, இவருடைய மூலம் முத ஆதாரமே வேலையாக தான் இருக்கும். அந்த வேலையிலேருந்து தான் இவர் சம்பாரித்து சேர்த்து வச்சு ஃப்ளாட் வாங்குறது, நிலம் வாங்குறது, கார் வாங்குறது இதெல்லாம் நடக்கும்ல, இந்த மாதிரி அமைப்பு தான், சரிங்களா? ஓகே, குரு பகவான் ஏழில் இருக்கலாமான்னு கேட்டிங்கன்னா, குரு பகவான் ஏழில் இருக்கிறதுல மைனஸும் இருக்குது, ப்ளஸ்ஸும் இருக்குது. ஏழில் இருக்கிறதுல என்ன மைனஸ்னா, ஏழாம் இடம் இந்த லக்னத்துக்கு மாரக பாதக ஸ்தானம், சரிங்களா? அங்கே உக்காடுறது நல்லது கிடையாது. ஏன்னா லக்னாதிபதி போய் நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய ஆன்மா, நம்மளுடைய ஆயில், நம்மளுடைய வெல்த்து எல்லாமே போயிட்டு ஒரு பாவியோட வீட்டில் உட்கார்றது தப்பு. அப்போ நம்ம கிடைக்கக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் தடைப்படும், ரைட்டுங்களா? ஆனால் அதில் இன்னொரு ப்ளஸ்ஸும் இருக்குது, டைரெக்டாக லக்னத்தை பார்த்து லக்னத்தை ஸ்ட்ராங் பண்ணுவார். லக்னாதிபதியை லக்னத்தை பார்ப்பது ஆட்சி பெற்ற நிலைமைக்கு 80% வந்துடும். ஆட்சி பெறது 100 மார்க்னா ஒரு கிரகம் தன் வீட்டையே பார்ப்பது 80% ஆட்சி பெற்றதுக்கு சமம். ஸோ லக்னம் ஸ்ட்ராங்காக இருக்கும், செய்யக்கூடிய ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் தப்பாக இருக்கும், சரிங்களா? வாழ்க்கையில் பண்ணக்கூடிய ஏதாச்சும் லவ்வு, வரக்கூடிய கணவன் மனைவியை சூஸ் பண்ணுற விதம், வேலையை சூஸ் பண்ணுற விதம், நல்ல வேலை கிடச்சிருக்கோம், கவர்மெண்ட் வேலை கிடச்சிருக்கோம், பிஸ்னஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அதை ரிசைன் பண்ணிட்டு வருவார், இந்த மாதிரி வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒன்று பண்ணிடுவார், சரிங்களா? ஓகே, குரு 8 உட்காரலாமா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மீன லக்னம் மீன ராசிக்கு இந்த 7-8 அமராமல் இருப்பது ரொம்ப நல்லது. பேசிக்காகவே இந்த இடத்துல கிரகங்கள் இல்லாமல் இருப்பதே நல்லது, சரிங்களா? சரி, உக்காந்துட்டார், என்னதான் இருந்தாலும் இவர் குரு பகவான், இவருக்கு மட்டும் கொஞ்சம் வந்து அலோ இருக்கு, கொஞ்சம் வந்து உட்காரலாம். ஏன்னா இவர் ஒரு மாபெரும் சூப்பர், வெளிநாட்டுக்கு அமுச்சுடுவார், வெளிநாட்டுக்கு அமுச்சுடுவார். ஒரு அட்லீஸ்ட் ஒரு 40% ஜாதகம் வலுவாக இருந்து 50, 60, 70, 80% ஜாதகம் வலுவாக இருந்தா கவலைப்பட வேண்டாம். இந்த ஒரு 10% தான் ஜாதகம் ஸ்ட்ரென்த்தா இருக்கும் பாருங்க, அப்போ என்ன நடக்கும்னா அவரை வந்து ஜெயிலுக்கு அமுச்சுடுவார், அவர் வந்து கிரிமினலா மாறிடுவார். புரியுதுங்களா உங்களுக்கு கான்செப்டு? அதுதான் இந்த 8 இடம் டேஞ்சரான இடம்ன்றோம். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கனாலே நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். நம்பர் 1 பாயிண்ட்டு, உங்களுக்கு ஜோதிடம் சொல்லி நீங்கள் கேட்குறீங்கனாலே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஞானம் இருக்குதுன்னு அர்த்தம், கடவுளோட சப்போர்ட் இருக்குதுன்னு அர்த்தம். அப்பேற்பட்ட உங்களுக்கு இந்த குரு பகவான் 8 உங்கள் ஜாதகம் 40% கீழே வலுவாக குறைவாக இருக்காது, நானே சேலஞ்ச் பண்ணுறேன். ஜோதிடத்தை ஒருத்தர் வந்து உணர்றாருனா, ஓரளவுக்காச்சும் அது என்னான்னு பார்க்குறாருனா, அவருடைய ஜாதகம் கண்டிப்பாக 40% மேலே பாஸ் ஆயிடுவார், அவர் வாழ்க்கையில் பாஸ் ஆயிடுவார். அவர் வாழ்க்கையில் ஏதாச்சும் பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனால் அவர் வாழக்கூடிய வாழ்க்கை நல்ல வாழ்க்கை தான், சரிங்களா? ஓகே, ரொம்ப டவுனாக இருக்கும்போது ஜெயிலுக்கு அனுப்பிச்சி விட்டுருவார். ஏன்னா அது ரொம்ப டேஞ்சரான இடம், அது 8 இடம், அதுவும் மீன லக்னத்துக்கு, சரிங்களா? ஒரு 40% மேலே இருந்தால் வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிடுவார், வெளிநாடு, வெளி மாநிலம். ஆக மொத்தம் இதில் இருந்து என்ன தெரியுது, வீட்டில் இருக்க முடியாது, சரிங்களா? இதுதான் கான்செப்ட், சரிங்களா? ஓகே, குரு பகவான் 9 இருக்கலாமான்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு சூப்பரான எக்ஸ்ட்ராடினரியான ஒன்று அமைப்பு. லக்னாதிபதி லக்னத்தையே பார்ப்பார், லக்னம் ஆட்சி ஆகிடும், 9 இடம் ஸ்ட்ராங் ஆகிடும், அவருக்கு இந்த உலகத்தில் கிடைக்க வேண்டிய அனைத்து விஷயங்களும் கிடைக்கும். ஐபிஎல் மேட்ச் பார்க்குறோம்ல, அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஐபிஸ் இருக்கிறாங்கல்ல, அதுங்க அவங்களோட குழந்தைங்கள்லாம் இருக்காங்க பாருங்கள், எல்லாம் இந்த மாதிரி அமைப்பில் பிறந்திருக்கும். குரு பகவான் வந்து 9 இருப்பார், அதாவது லக்னாதிபதியை திரிகோணத்தில், லக்னாதிபதியை 5-9 உட்காந்துருப்பாங்க. ஸோ பிறக்கும் போதே அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். நம்ம ஆள் போயிட்டு டிக்கெட்டுக்கு நைட்டு ஃபுல்லாக நின்றுன்னு இருப்பான்,
அவங்க கார் எடுத்து உள்ள போனாலே கேட் எல்லாம் ஓபன் ஆகும், டிக்கெட்டே வாங்க வேணாம். இதுதான் டிஃபரன்ஸ், சரிங்களா? ஓகே. குரு பகவான் பத்துல இருக்கலாமா? நல்ல வேலை. என்ன ஒண்ணு, கேந்திராதிபத்திய தோஷம் வாங்கக்கூடாது, தனியா மட்டும் இருக்கக்கூடாது, வேற ஏதாச்சும் கிரகங்களோட சேர்ந்து இருக்கலாம், சரிங்களா? வேற ஏதாச்சும் கிரகங்களோட சேர்ந்து இருக்கலாம், பார்வையில இருக்கலாம், தனியா மட்டும் இருக்கக்கூடாது, சரிங்களா? அப்படி வந்து அமரும் பொழுது நல்ல வேலை, நல்ல சாஃப்ட்வேர், இது கம்ப்யூட்டர்ல வேலை செய்யற ஒரு அமைப்பு, பேங்க்ல வேலை செய்யற ஒரு அமைப்பு. இந்த இந்த மீன லக்னத்துக்கு, மீன ராசிக்கு நிறைய பேர் பேங்க்ல வேலை செய்யறதுக்கான ஃபைனான்சியல் செக்டார்ல, இந்த ரிசர்வ் பேங்க்ல எல்லாம் வேலை செய்யறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இந்த மீன லக்னம், மீன ராசியை பார்த்துருக்கேன், ஃபாரின்ல இருக்கிற பேங்க்ஸ்ல எல்லாம் கூட வேலை செய்யற அமைப்பு, ரைட்டுங்களா? அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு விஷயம். குரு பகவான் பதினோராம் இடத்துல இருக்கலாமான்னு கேட்டீங்கன்னா, அந்த இடத்துல நீச்சம் ஆவார். ஆனால் ஏதாச்சும் ஒரு கிரகம் பார்த்துரும், இல்லை சனி எப்படியாச்சும் பரிவர்த்தனை ஆவார், இல்லை சனியே எங்கன்னா பார்ப்பாரு, இல்லை சந்திர கேந்திரத்தில் இருந்தால் நீச்ச பொங்கம் ஆயிடுவார், இல்லை நவாம்சத்தில் வந்து ஆட்சி உச்சமாக இருந்தால் நீச்ச பொங்கம் ஆயிடுவார். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு 90% அவர் வந்து நீச்ச பொங்கம் ஆயிடுவார், இல்லைனா நீச்ச பொங்கம் ராஜயோகம் ஆயிடுவார், சரிங்களா? ஒரு 10% நீச்சமாகவே இருக்கிறாருன்னு வைங்களேன், அப்போ கூட கெடுப்பில் நடக்காது, ஏன்னா அவர் லாபஸ்தானத்தில் இருக்கார். ஒரு ஒரு 100 ஜாதகத்துல, அந்த 100 ஜாதகத்துல லக்னாதிபதி, மீன லக்னத்துக்கு லக்னாதிபதி 11ஆம் இடத்துல இருந்தாங்கன்னா 90% அவர் நீச்ச பங்கம் ஆயிடுவார். அப்படி நீச்ச பங்கமே ஆவலன்னே வைங்க, அப்ப கூட கவலைப்பட வேணாம், ஏன்னா அவர் லாபஸ்தானத்துல இருக்காரு, அவர் கொடுக்க வேண்டியதை கொடுத்துதான் ஆகணும், சரிங்களா? அப்பேற்பட்ட ஒரு இடம் அது, 11ஆம் இடம் ஸ்ட்ராங்கான இடம், 10ஆம் இடமும் 11ஆம் இடமும். லக்னாதிபதி 12ல இருக்கலாமா? இருக்கலாம். ஏன்னா குரு வந்து, சனி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாப கிரகம், ஒரு கர்ம காரகன், மிக கொடிய பலனை செய்யக்கூடியவர். ஆனா குருவோடைய லக்னத்தின் அன்பர்களை மட்டும், குருவோடைய ராசி அன்பர்களை மட்டும் சனி பகவான் சாஃப்டா பார்ப்பார். தம்பி நீ குருவோட வீட்டுல இருந்தா வந்திருக்க, பரவாயில்ல வந்து உக்காருன்னு, புரியுதுங்களா? அந்த 12ஆம் இடத்துல உக்காரும் போது அவருக்கு கெடுபலனை சனி பகவான் செய்ய மாட்டார். குருவே அந்த அந்த ஜாதகரோட கர்மா செஞ்சாதான் உண்டு, சனி பகவானால நடக்காது, சரிங்களா? ஓகே. அதனால அவர் வெளிநாட்டு வாழ்க்கை, திடீர் அதிர்ஷ்டம், விபரீத ராஜயோகம், திடீர்னு பணவரவு ஏற்படுவது, வெளிநாட்டுக்கு போறது, வெளி மாநிலத்துக்கு போறது, இதெல்லாம் வந்து நடக்கும். இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா, இப்பதான் வந்து அதை வந்து பார்த்தேன். நான் வந்து என்னோட வீட்டுல இருந்து ஆபீஸ்க்கு வந்தேன், இதை நான் யோசிச்சுக்கிட்டே வந்தேன். எனக்கு முன்னாடி பைக்ல ஒரு 10 பேர் 15 பேர் கிராஸ் பண்ணாங்க. யாருமே பாத்தீங்கன்னா இந்த சென்னையோட ஃபேஸ் கிடையாது, எல்லாருமே இந்த சவுத் மதுரை திருச்சி இந்த மாதிரி அவங்களோட ஃபேஸ் தான் இருந்தது, ரைட்டுங்களா? நான் கிராஸ் பண்ணி வரேன், அந்த டிஸ்டன்ஸும் அந்த 10-15 பேரும் அந்த மாதிரி ஃபேஸ் தான் இருந்தது. இதுல இருந்து என்ன தெரியுது, அந்த அவங்க வந்து இடம் மாறுறாங்க. ஸோ அவங்களுடைய லக்னாதிபதி 6, 8, 12 மறைஞ்சிருக்கும், புரியுதுங்களா? இதுதான் கான்செப்ட், ஓகேங்களா? சரிங்க. ஓகே, குரு பகவானை பார்த்தாச்சு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, இப்போ செவ்வாயை பார்க்கலாம். செவ்வாய் இவர் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ராஜயோகர், சரிங்களா? இவர் வந்து லக்னத்துல உட்காரலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா உட்காரலாம், எந்த வித அப்செக்ஷனும் கிடையாது. மிகப்பெரிய ஒரு பொசிஷன்ல, அரசாங்க வேலையில, அதிகாரத்தின் அமைப்புல, கலெக்டர், அசிஸ்டன்ட் கலெக்டர், தாசில்தார், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட வந்து பாத்தீங்கன்னா இருப்பார். எப்பவுமே இந்த குருவோட லக்னத்துல பிறக்கிறது, இந்த சூரியனோட லக்னத்துல பிறக்கிறது, இந்த செவ்வாயோடைய லக்னத்துல பிறந்தாலே அரசாங்க சம்பந்தங்கள் வந்துடும், அரசாங்க ஆதாயங்கள், அரசாங்கத்துல கான்ட்ராக்ட் எடுக்கிறது, இதெல்லாம் வந்துடும், சரிங்களா? ஓகே. செவ்வாய் லக்னத்துல இருந்தா அது வந்து ராஜயோகங்க. ஒரு ராஜயோகரே போய் லக்னத்துல உட்கார்றது இட்ஸ் பெரிய விஷயம். அது வந்து ராஜயோக ஜாதகத்துல தான் அதெல்லாம் இருக்கும், சரிங்களா? என்ன அதுல ஒரே ஒரு மைனஸ், அவர் 7ஆம் வீட்டை பார்ப்பார். என்னதான் இருந்தாலும் அந்த செவ்வாய்க்கு ஒரு கோபம்ன்ற ஒரு அமைப்பு இருக்கு, அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து செவ்வாய் தோஷன்றோம். செவ்வாய் தோஷம்னு ஏன் சொல்கிறோம், அவர் வந்து 7ஆம் வீட்டை பார்க்கும்போது, 7ஆம் வீட்டில் அமரும் போது கொஞ்சம் கோபப்படுவார், அதுதான் கான்செப்ட், ஓகேங்களா? இருந்தாலும் ஜாதகத்துக்கு, வசதி வாய்ப்புக்கு, முன்னேற்றத்துக்கு எல்லாம் ரொம்ப நல்லது. செவ்வாய் 2ல இருக்கலாமா? 2ஆம் அதிபதியே 2ல வந்து ஆட்சி பெற்று இருப்பது தனம், இந்த மாதிரி விஷயங்களுக்கு நல்லது. என்ன ஒன்றா, கொஞ்சம் கோபம் இருக்கும், பேச்சில் கொஞ்சம் கோபம் இருக்கும், கணவன் மனைவிக்கு கொஞ்சம் சண்டை இருக்கும், இதுதான் கான்செப்ட். அதனால தான் இந்த சனியும் செவ்வாயும் லக்னம் 2, 7, 8 இருக்கக்கூடாதுன்றோம். ஆனால் செவ்வாய் வந்து லக்னத்து, மீன லக்னத்துக்கு லக்னத்தில் இருக்கிறது அது பெரிய ராஜயோக அமைப்பாக மாறிடும். திருமண வாழ்க்கை கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும், ஆனால் அது அதை விட பெரிய ராஜயோக அமைப்பாக மாறிடும். 2ல உட்காரும் போது தனஸ்தானத்துக்கு பெரிய பாசிட்டிவாக இருக்கும். என்ன ஒன்று, கொஞ்சம் பேசுறது, ரொம்ப சத்தம் போடுறது,
கொஞ்சம் வீட்டில் வந்து கணவன் மனைவிக்கு சண்டை வர்றது இதெல்லாம் இருக்கும் சரிங்களா. செவ்வாய் மூணில் இருக்கிறாமா சூப்பரான விஷயம். அவர் சுக்கிரனோட ஒரு மாபெரும் சுபரோட வீட்டில் உக்காந்து அவர் அவரோட வீட்டை ஒன்பதாம் வீட்டை அவரே பார்ப்பார், பத்தாம் வீட்டையும் பார்ப்பார். ஸோ ரியல் எஸ்டேட்டு கட்டிடம் பில்டரு ஓகேங்களா, இந்த தொழிலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். நிலம் வாங்குவது வீடு வாங்குவது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கும் சரிங்களா ஓகேங்க. செவ்வாய் நாளில் இருக்கலாமான்னு கேட்டிங்கன்னா இந்த லக்னத்துக்கு அவர் அவயோகர் தான், புதன் வந்து அவயோகர் தான். அவரோட வீட்டில் போய் உக்காடுறது ஒரு 25% மைனஸ்ஸு. ஆனாலும் அவர் வந்து நாலாம் வீட்டில் உட்கார்றதால வீடு வாகனம் இதெல்லாம் கிடைக்கும். பத்தாம் வீடு பதினோராம் வீடு பார்க்கறதால நல்ல பூமி லாபம், வீடு லாபம், ரியல் எஸ்டேட்டில் லாபம், தொழிலில் லாபம், நீங்கள் சாஃப்ட்வேரில் இருந்தாலும் இது மிகப்பெரிய லாபமாக இருக்கும். மீன லக்னத்துலலாம் பிறந்தவங்க மோஸ்ட்லி கம்ப்யூட்டர் வேலையில் தான் இருப்பாங்க. பேங்க்ல இருந்தாலும் கம்ப்யூட்டர்ல தானே வேலை செய்ய போறீங்க, இதுதான் கான்செப்ட் சரிங்களா. செவ்வாய் வந்து நாலில் இருக்கிறது தொழில் ஸ்தானத்துக்கு ரொம்ப பெரிய விஷயம் சரிங்களா ஓகே. செவ்வாய் வந்து அஞ்சில் இருக்கலாமா, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் நீச்சமாவார். ஒரு திரிகோணாதிபதி இன்னொரு திரிகோணத்தில் உட்காரும் போது அது நீச்சம்ன்ற ஃபார்முலா கீழவே வராது. ஏன்னா அவர் ஒன்பதாம் அதிபதி, அஞ்சில் உட்காரும் போது அவர் நீச்ச பங்கம் ஆயிடுவார் சரிங்களா. அதை பத்தி கவலைப்பட வேண்டாம், நல்ல அமைப்பு, நல்ல பெரிய விஷயம், ராஜயோக அமைப்பு சரிங்களா. செவ்வாய் ஆறில் உட்காரலாமா, வேலைக்கு நல்லது, கவர்மெண்ட் வேலைக்கு நல்லது, அரசாங்க அதிகாரம் இந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லது சரிங்களா. ஆனால் ஆறாம் இடம்ன்றது அது வந்து ரொம்ப சூப்பரான இடம் கிடையாது. நான் இந்த ஆறாம் வீட்டை மட்டும் பேசும்போது வேலைக்கு மட்டும் நல்லதுன்னு சொல்லுவேன். இந்த விஷயத்த நல்லா நோட் பண்ணுங்கள், அங்கே இருக்கிற நெகட்டிவை நான் ஆஃப் பண்ணுறேன், பேசலை. ஆறாம் இடம்ன்றது நல்ல வீடு கிடையாது, ருணரோக சத்துருஸ்தானம் ரைட்டிங்களா, நோய் எதிரி வம்பு வழக்கு கடன் இதெல்லாம் கொடுக்கும். ஆனா இந்த யோகர்கள் போய் அங்க உட்காரும் போது நல்ல வேலை கிடைக்கும். நல்ல வேலை கிடைக்கணும்னா ஒரு பேங்க்ல மேனேஜரா இருக்கணும், ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்கணும், ஒரு கலெக்டரா இருக்கணும்னா ஆறாம் வீடு வலுப்பெறணும், யோகர்கள் அங்க போய் உட்காரணும். ஆனா ஒரு கலெக்டரோட ஒரு குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 40,000 ரூபாய் சம்பளம் வாங்குறவருடைய குடும்ப வாழ்க்கை சூப்பராக இருக்கும். ஜாலியாக வெளில போவார், சாட்டர்டே சண்டேல ஜாலியாக வெளில போவார், குடும்பத்தோட சுற்றுவார், எல்லாம் பண்ணுவார். ஒரு கலெக்டரால் அது முடியுமா? மனைவி ஃபோன் பண்ணால் இவர் எடுப்பாருன்றது பெரிய விஷயம், அப்படி இருக்கும் கரெக்டாக. அதுதான் விஷயம் கான்செப்ட். செவ்வாய் ஏழில் இருக்கலாமா, இருக்கவே கூடாது. ஏன்னா அது மாரக பாதகஸ்தானம், குருக்கு மட்டும் கொஞ்சோண்டு அதுக்கு வந்து அலோ இருக்குது குரு. ஏன்னா அவர் வந்து லக்னத்தை பார்ப்பார், ஆனால் செவ்வாய்க்கு அப்படி கிடையாது. அவர் செவ்வாய் ஒரு முக்கியமான ராஜயோகர், அவர் போய் தன் பலத்தை அங்கே மாரக பாதகஸ்தானத்தில் இழக்கக்கூடாது, அங்கே உட்காரக்கூடாது. அதே மாதிரி எட்டுலேயும் எட்டில் பேசிக்காக செவ்வாயே உட்காரக்கூடாது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அவர் முக்கால் பவர், அவர் சனிக்கு 75% ஈக்குவலானவர் ரைட்டுங்களா. அவர் போய் எட்டாம் இடத்துல ஆயுள் ஸ்தானத்துலலாம் உட்கார்றது தப்பு. அப்படி உக்காண்டார், ஏழில் செவ்வாய் உக்காண்டார், எட்டில் செவ்வாய் உக்காந்துட்டார்னா சுபகிரகங்கள் பார்க்கணும், குரு எங்கே இருந்தாச்சும் பார்க்கணும் ரைட்டுங்களா, இல்லை வந்து வளர்பறை சந்திரன் பார்க்கணும். இந்த மாதிரி வந்து சுபகிரகங்கள் பார்த்து அவரை வந்து இழந்த வலுவை கெடுதல் செய்கிற அமைப்புல இருந்து நல்லது செய்கிறதா மாற்றுவாங்க. இந்த உலகத்தில் 50% மக்களுடைய ஜாதகத்தில் இப்படி தான் இருக்கும். ஒரு கிரகம் போய் மாட்டிக்கும், ஏன்னா மாரக பாதகஸ்தானத்தில் இந்த மாதிரி 7-8 போய் மாட்டிட்டு வேற கிரகம் பார்த்து அதை ப்ரொடெக்ட் பண்ணணும் சரிங்களா. அப்படியும் இருக்கலாம். செவ்வாய் 9 இருக்கலாமான்னு கேட்டிங்கன்னா அது ராஜயோகம், எல்லாமே கிடைக்கும் அந்த ஜாதகத்துக்கு. பிறக்கும் போதே எல்லாமே இருக்கும், கார்ல இருந்து எல்லாமே இருக்கும், இவர் எதுவுமே வாங்க வேண்டியதில்லை சரிங்களா. செவ்வாய் 10 இருக்கலாமா, எக்ஸ்ட்ரா ஆர்டினரி அமைப்பு, லக்னாதிபதி வீட்டில் இருக்கிறாரு, குரு பகவானோட வீட்டில் இருக்காரு, 10 இருக்கிறாரு, பெரிய தொழில், பெரிய விஷயங்கள், தொழிலதிபர் வீட்டில் பிறக்கிறது, பெரிய பிஸ்னஸ் மேனோட இது அரசியல்வாதியோட வீட்டில் பிறக்கிறது, இப்போ போட்ஸ்மேனோட வீட்டில் பிறக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும் சரிங்களா. செவ்வாய் 11 இருக்கலாமா, உச்சமாயிடுவார். 9 அதிபதியும் உச்சமாகவும், தனஸ்தானமும் உச்சமாகவும், லாபஸ்தானத்தில் போய் உச்சமாகறார். பெரிய விஐபி ஃபேமிலியில் பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செவ்வாய் மட்டும் உச்சமாயிட்டா போய் விஐபி ஜாதகத்தில் பிறந்துட மாட்டார். அதுக்கு குருவும் சப்போர்ட் பண்ணணும், சந்திரனும் கரெக்டாக இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும், சூரியனும் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும், சுக்கிரன் மாபெரும் சூப்பர் லக்ஸரி வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய அவரும் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். அவயோகர் தான் இருந்தாலும் அவரும் சப்போர்ட் பண்ணணும், புதனும் அதுக்கு சப்போர்ட் பண்ணும். நவ கிரகங்கள் சப்போர்ட் பண்ணாதான் இந்த விஷயம் அது எக்ஸிக்யூட் ஆகும். செவ்வாய் சார், எனக்கு செவ்வாய் போய் 11 வீட்டில் உட்காந்துன்னு இருக்காரு சார், உச்சமாக இருக்காரு சார், நான் வந்து தள்ளுவண்டி வச்சு ஓட்டின்னு இருக்கேன் சார், வாய்ப்பு இருக்கு, டெஃபினட்டாக வாய்ப்பு இருக்கு. ஒரே ஒரு கிரகம் வந்து பவர் ஆகி யூஸ் கிடையாது, 9 கிரகங்களும் பவர் ஆகணும், அப்போ தான் ஒரு விஐபியோட ஜாதகத்தில் போய் இருக்கு. 9 கிரகங்களும் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும்,
அப்போதான் அவர் போய் விஐபியோடைய வீட்டில் பிறப்பார் ரைட்டுங்களா. இதுவும் வந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் ஓகேங்களா. ஓகே செவ்வாய் பன்னிரெண்டுல இருக்கலாமா, வெளிநாட்டு வாழ்க்கை, இடம் மாறி இருப்பது, வேற ஊருக்கு போறது, போயிட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டு வர்றது, திடீர் அதிர்ஷ்டம், ஸ்டாக் மார்க்கெட்டு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நற்பலன் ஏற்படும் சரிங்களா. அடுத்தது சந்திரன். சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா லக்னத்தில் இருக்கலாமான்னு கேட்டிங்கன்னா நல்லா அழகாக இருப்பாங்க. இந்த சீரியலில் நடிக்கிறவங்க, படத்தில் நடிக்கிறவங்க, இந்த மாடல் இதெல்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அதுவும் வளர்பிறை சந்திரனாக இருந்தால் அழகாகவும் இருப்பாங்க, அவங்களுக்கு அது யோகமாகவும் இருக்கும் சரிங்களா. அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு அமைப்பு சந்திரன் ரெண்டில் இருக்கலாமா, தாராளமாக இருக்கலாம். ஒரு ராஜயோகரோட வீட்டில் உட்காந்துருக்கிறாரு, அது ஒரு ப்ளஸ்ஸு. தனஸ்தானத்தில் உட்காந்துருக்காரு, தனஸ்தானம் மேம்படும், குடும்பஸ்தானம் மேம்படும், அவர் உச்சத்தை நோக்கி போகிறாரு, அந்த கிரகம் ரொம்ப பவராயினே வருது, நல்ல விஷயம். சந்திரன் மூணில் உட்காரலாமா, உச்சமாயிடுவார், ஐந்தாம் அதிபதி உச்சமாயிடுவார், ரொம்ப நல்ல விஷயம். ஒன்பதாம் வீட்டை பார்ப்பார், அவர் உச்சமானார்னா ஒன்பதாம் வீட்டை மட்டும் பார்க்க மாட்டார், எட்டாம் வீட்டையும் லைட்டாக பார்ப்பார், பத்தாம் வீட்டையும் லைட்டாக பார்ப்பார், அது ஒரு பெரிய விஷயம். குரு பகவானுக்கு இதே ஃபார்முலா இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் இதுவே நம்ம புரிஞ்சுக்கிறது கஷ்டம், இதெல்லாம் அஸ்ட்ராலஜியோட அட்வான்ஸ்டு லெவல். சந்திரனும் குரு பகவானும் ஃபுல் பவர்ல இருக்கும்போது அவங்க பக்கத்து வீட்டையும் லைட்டாக பார்ப்பாங்க. அது ஒரு சப்ஜெக்ட், அது நம்ம அப்புறம் பேசலாம், அதுக்குள்ள போனா அப்படியே போயிட்டே இருக்கும். சந்திரன் நாளில் இருக்கலாமா, வீடு, வாகனம், தாயார், எல்லா விஷயங்களும் ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிரும், நல்ல விஷயம். தாராளமாக இருக்கலாம், கேந்திரத்தில் இருக்கிறார், தாராளமாக இருக்கலாம். சந்திரன் அஞ்சில் இருக்கலாமா, அது ராஜயோக ஜாதகம், அது பெரிய ஜாதகம், லக்ஸரியான வீட்டில் பிறக்கிறது. ஒன்றுமே இல்லாமல் ஒரு வீட்டில் பிறந்திருந்தாலும் சந்திரன்லாம் அஞ்சில் இருக்கும்போது அவர் கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைந்து விடுவார். அட்லீஸ்ட் ஒரு வீடு, ஒரு நிலம், ஒரு கார், ஒரு நல்ல குடும்பம், பசங்க அப்படியே கொஞ்சம் டெவலப் ஆகிடுவாங்க ரைட்டுங்களா, அந்த மாதிரி அமைப்பு. சந்திரன் ஆறுல இருக்கலாமான்னு கேட்டீங்கன்னா இல்லாமல் இருப்பது நல்லது, இருந்தால் வேலைக்கு நல்லது. ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து மனோகாரகன். நம்ம நினைக்கிறோம் பார்த்தீங்களா, இப்போ நான் அந்த வீடியோ எடுக்கிறேன், ஒன்றுமே நான் ப்ரிப்பேர் பண்ணல, அப்படியே உட்காந்து பேசின்னு இருக்கேன், வெறும் ஒரே ஒரு கட்டத்தை மட்டும் அப்படியே போட்டுட்டு அது ஏன்னா நான் கை வச்சு சொல்றதுக்கு எனக்கு வேணும். அப்போ மைண்டு ஃப்ரீயாக இருக்கணும், மைண்டு தெளிவாக இருக்கணும், எல்லாம் பொசிஷன் வரணும், அதுக்கு தான் சந்திரன் ஸ்ட்ராங்காக இருக்கணும். சந்திரன் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது என்ன நடக்கும்னா எடுக்கக்கூடிய டிசிஷன்ஸ், ஒரு மீட்டிங்கில் பேசுகிறீங்க, ஒரு 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 வீட்டிலையே பேசுகிறீங்க, ஒரு பெரிய ஒரு விஷயத்தை யோசிக்கிறீங்கன்னா அது கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆகும் ரைட்டுங்களா. ஸோ அந்த மாதிரி சூரியன் சந்திரன்லாம் 6-8-12 மறையாமல் இருப்பது நல்லது சரிங்களா. ஓகே சந்திரன் 7 இருக்கலாமா, இல்லாமல் இருப்பது நல்லது, இல்லாமல் இருப்பது நல்லது, இருந்தால் குரு பகவான் பார்ப்பது நல்லது, செவ்வாய் பார்ப்பது நல்லது, சேர்ந்திருப்பது நல்லது ரைட்டுங்களா. அதுவும் இந்த இடத்துல சேர்ந்து இருப்பதெல்லாம் அந்த அளவுக்கு நல்லது கிடையாது, பார்ப்பது நல்லது சரிங்களா. சந்திரன் 8 இருக்கலாமா, சந்திரன் வந்து 8 இருக்கும் போது தன் பலத்தை இழப்பார், அது ஒரு பாயிண்ட்டு. இன்னொன்று சந்திரன் வந்து 8 இருக்கும்போது அந்த இடம் வந்து இந்த லக்னத்துக்கு மிகவும் ஆகாத இடம் சரிங்களா. அப்படி இருந்தாங்கன்னா டெஃபினட்டாக குரு பார்க்கணும். ஏன்னா இந்த லக்னத்துக்கு சுக்கிரனே அந்த இடத்த பார்க்கும்போது நல்லது கிடையாது. சுக்கிரன் ஒரு மாபெரும் சூப்பர், ஆனால் அந்த இடத்த அவர் வந்து பார்க்கறது நல்லது கிடையாது. அவர் எப்போ பார்ப்பார்னா மேஷத்தில் இருந்தால் பார்ப்பார், அவர் அந்த வீட்டை பார்த்து அவரை வந்து சந்திரனை ஸ்ட்ராங் பண்ண மாட்டார், பார்த்தா குரு பார்க்கணும். இன்னொன்று சந்திரன் பார்க்கணும், சந்திரனுக்கே ஹெல்ப் தேவைப்படுது. ஸோ ஒரே ஒரு ஆப்ஷன் தான், சந்திரன் தான் பார்க்கணும், இல்லைனா செவ்வாய் பார்க்கலாம் சரிங்களா. ஓகே அடுத்தது சந்திரன் வந்து 9 இருக்கலாமான்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல நீச்சமாவார். ஆனால் ஒரு திரிகோணாதிபதி இன்னொரு திரிகோணத்தெல்லாம் வரும்போது கண்டிப்பாக நீச்சமாறு அடைய மாட்டார். வேற கிரகத்தோட செவ்வாயோடைய சேர்ந்து குருவோடலாம் சேர்ந்து சூரியனோடலாம் சேர்ந்து இருக்கும்போது பெரிய விஷயம், எக்ஸ்ட்ரானரி அமைப்பாயிடும், ராஜயோக ஜாதகமாயிடும், அவருக்கு எல்லாமே கிடச்சிரும். சந்திரன் 10 இருக்கலாமா, தாராளமாக இருக்கலாம், தாராளமாக இருக்கலாம். 5 அதிபதி 10 இருக்கிறது பெரிய விஷயம். சந்திரன் 11 இடத்துல இருக்கலாமா, சூப்பர், அவர் ஆட்சியானதுக்கு சமம், ஏன்னா அவர் வீட்டை அவரே பார்ப்பார். ஸோ 5 வீடு வளர்ப்புறோம், பூர்வ புண்ணியம் வளர்ப்புறோம், அதிர்ஷ்டம் எல்லாம் கிடச்சிரும். ஒரு நிலம் ஒரு 10 லட்சத்துக்கு வாங்கினார்னா அது ஒரு 50 லட்சம் 60 லட்சம் ஆகிடும், எல்லாமே அதிர்ஷ்டங்கள் தானாக வரும், ஏன்னா 5 இடம் அதிர்ஷ்டஸ்தானம் சரிங்களா. ஓகே சந்திரன் 12 இருக்கலாமா, வெளிநாட்டுக்கு நல்லது, இடம் விட்டு இடம் வாரி அங்கே போய் வீடு வாங்குறது, அங்கே போய் ரெசிடென்சி வாங்குறது, அதுக்கு நல்லது சரிங்களா. ஆனால் அவர் வந்து டோட்டலாக அந்த இடத்துல ஸ்பாயில் ஆகக்கூடாது. நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி சந்திரன் வந்து மனோகாரகன், அவர் வந்து 6-8-12 மறையக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய டிசிஷன் தான் நம்மளுடைய தலையெழுத்தையே மாற்றும்,
ஸோ தப்பிடக்கூடாது அந்த மாதிரி டைம்ல, சரிங்களா? ஓகே, குரு பார்த்துட்டோம், செவ்வாய் பார்த்துட்டோம், சந்திரன் பார்த்துட்டோம். அடுத்தது இந்த லக்னத்தோடைய மிகப்பெரிய அவயோகர் புதன் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வில்லன், நம்பர் ஒன் வில்லன். லக்னத்தில் உட்காரலாமான்னு கேட்டிங்கன்னா, லக்னத்தில் உட்காரும் போது அவர் வந்து நீச்சமாவார், ரைட்டுங்களா? அதில் வந்து நீச்சமாயிட்டாருன்னு நம்ம சந்தோஷப்பட முடியாது. ஏன்னா அவர் வந்து சூரியன் பக்கத்துலேயே இருப்பார், சுக்கிரன் பக்கத்துலேயே இருப்பார். அவர் 90-95% நீச்ச பங்கம் ஆகிறதுக்கு தான் சான்ஸ் ஜாஸ்தி. அது வந்து நல்ல விஷயம் கிடையாது. ப்ளஸ் அவரோட வீட்டை, ஏழாம் வீட்டு மாரக பாதகஸ்தானத்தை அவரே பார்ப்பார், அதுவும் நல்லது கிடையாது. ஒரே ஒரு விஷயத்துக்கு நல்லது, ரொம்ப பிரில்லியண்டாக இருப்பார். ஒரு விஷயத்துக்கு நல்லது, தசை வந்தாலும் கண்ட்ரோலில் இருக்கும். ஆனால் பல விஷயத்துக்கு அவர் வாழ்க்கையில் சில டிசிஷன் எடுக்கிறதுக்கு, வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒரு காலகட்டத்தில் அவர் வந்து சில இன்னல்களை சந்திக்க நேரிடும். நம்ம பொது வழியில் பெரிய நெகட்டிவ் ரொம்ப பேச முடியாது, அதனால தான் சில விஷயங்களை அப்படியே வந்து அப்படியே அமுக்கிறது, ரைட்டுங்களா? இல்லாமல் இருப்பது நல்லது, இருந்தால் பிரில்லியண்டாக இருப்பார், தசைக்கு நல்லது. தசை வந்தாலும் கண்ட்ரோலில் இருக்கும், சரிங்களா? ஓகே, புதன் ரெண்டில் இருக்கலாமான்னு கேட்டிங்கன்னா, இருக்கக்கூடாது. ஏனென்றால், ஏன் இருக்கக்கூடாதுன்னா, புதன் வந்து மற்ற எல்லா லக்னங்களுக்கும், சில லக்னங்களுக்கெல்லாம் ரெண்டில் இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த லக்னத்துக்கு ஏன் பர்டிகுலராக இருக்கவே கூடாதுன்னு டைரெக்டாக சொல்லிடுறேன்னா, அவர் எட்டாம் வீட்டை பார்ப்பார். இந்த மாரக பாதகாதிபதி இருக்காங்க பாருங்க, இவங்க வந்து ஆயுள் ஸ்தானத்தையும் ஆறாம் வீட்டையும் பார்க்கக்கூடாது, பார்க்காமல் இருப்பது நல்லது. அப்படி பார்த்துட்டாங்கன்னா இவங்களை குரு பார்க்கறது நல்லது, இல்லை அவர் பார்த்து டேமேஜ் பண்ணுற இடத்த குரு பார்க்கறது, வளர்புரை சந்திரன் பார்க்கறது நல்லது. புரியுதுங்களா? இதுதான் கான்செப்ட். ரெண்டாம் இடத்துல இருக்கிறதால தனஸ்தானம் நல்லா இருக்கும், ஆனால் எட்டாம் இடத்துல பார்க்கறது இட்ஸ் நாட் குட். ஓகேங்களா? ஓகே, புதன் மூணில் இருக்கலாமா? ஓகே, ஏன்னா இவர் வந்து மாரக பாதகாதிபதி தான், எங்கேயாச்சும் ஒரு நாலு இடத்துலயாச்சும் இவர் உட்கார வைக்கணும். புரியுதுங்களா? எல்லா இடத்துலையும் உட்காரக்கூடாது உட்காரக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. ஏதாச்சும் ஒரு நாலு இடத்துல சுமாரான பலன், ஒரு மூணு இடத்துல கொஞ்சம் சுமாரான பலன், நற்பலனே ஏற்படும், கொஞ்சம் நற்பலன் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும். சில இடத்துல கொஞ்சம் ஓகே பரவாயில்ல உட்காரலாம், நீ அங்கே உட்காரும் போது பெரிய கெடுதல் இல்லைன்னு நினைக்கலாம், ரைட்டுங்களா? ஆனால் சில இடத்துல உட்காரும் போது கொஞ்சம் பெரிய கெடுதல் ஏற்படும். அந்த மாதிரி ஓகேன்ற இடத்துல மூன்றாம் இடம் இருக்கு, சரிங்களா? உட்காரலாம். புதன் நாலாம் இடத்துல உட்காரலாமா? ஓகே, ஆனால் அதில் ஒரு ஓகே, ஆனால் கொஞ்சம் ஒரு 70% நெகட்டிவ் இருக்கு. ஏனென்றால் தசை வந்தால் ஓரளவுக்கு வந்து நாலாம் வீட்டு பலன் அதிகமாக நடக்கும், ஆனால் அவர் அந்த இடத்துல ஆட்சி ஏறார், அந்த மாரக பாதகாதிபதி ஆட்சி ஏறார், அது தப்பு. ஆனால் இந்த திரிகோணாதிபதிகள் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது, இந்த குரு செவ்வாய் சந்திரன் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது, நாலில் கிரகம் இருந்தும் புதன் இருந்தும் அவங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் ஏற்படாததை கண்ணால் பார்க்குறோம். இதுதான் கான்செப்ட். ஏன்னா அவர் ஏழாம் வீட்டை ஸ்கிப் பண்ணிடுறாரு, ஏழாம் வீட்டை ஸ்கிப் பண்ணிட்டு, இல்லை நான் ஏழில் உட்காரல, மோசமான இடத்துல உட்காரல, நான் நாலாம் இடத்துல தான் உட்காரன்னு சொல்லிட்டு சொல்கிறார். ஸோ உயர் கல்விக்கு நல்லது, ரொம்ப கொஞ்சம் பிரில்லியண்டாக இருப்பார், ஆனால் அந்த இடத்துல உட்காரது கொஞ்சம் வந்து கெட்டது தான். ஓகேங்களா? ஆனால் உட்காந்துட்டார், பரவாயில்ல, ஜாதகம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தால் பரவாயில்ல, சரிங்களா? புதன் அஞ்சில் உட்காரலாமா? உட்காரலாம். தசை வந்தாலும் கண்ட்ரோலில் இருக்கும். இவரால் பெரிய கெடுபலனை எக்ஸிக்யூட் பண்ண முடியாது, அதுதான் கான்செப்ட். தசை வந்தாலும் கவலைப்பட வேண்டாம். மீனலக்ன அன்பர்களுக்கு புதன் தசை வரவே கூடாது, புதன் புக்தி வரவே கூடாது, ஆனால் அஞ்சில் இருக்கும்போது கெடுபலன் ஏற்படாது, சரிங்களா? புதன் ஆறில் உட்காரலாமா? உட்காரக்கூடாது. உட்காந்தால் கண்டிப்பாக குரு பார்க்கணும், வளர்புரை சந்திரன் பார்க்கணும். குரு புதன் ஏழில் உட்காரலாமா? உட்காரக்கூடாது. ஆனால் ரொம்ப அதுலேயும் ஒரு நல்ல விஷயம் இருக்குது, ரொம்ப பிரில்லியண்ட்டாக இருப்பாங்க. அந்த பிரில்லியண்ட்டு தான் அவங்கள வந்து ரொம்ப பெரிய விஷயத்தில் லாக் பண்ணும். புரியுதுங்களா? திருமணஸ்தானம் அஃபெக்ட் ஆகும், பிரில்லியன்ட் மட்டும்தான் கொடுக்கும். அதுவும் சில சமயங்களில் நம்மளுக்கு, ஏனென்றால் இந்த இவர் இங்கே உட்காரும் போது அந்த ஜாதகத்தோட ஸ்ட்ரென்த்தையே கொஞ்சம் வந்து இது பண்ணிடுவார். ஏன்னா மிகப்பெரிய அவயோகர் ரொம்ப உச்சமாயிடுறார், அது தப்பு, அதனால தான் உட்காரக்கூடாதுன்றோம், சரிங்களா? உட்காந்தாக டெஃபினட்டாக குரு பார்க்கணும், அந்த தப்பான விஷயம் கண்ட்ரோலில் இருக்கும். சுக்கிரன், சுக்கிரனோட வீட்டில் புதன் எட்டாம் இடத்துல உட்காரலாமா? உட்காரக்கூடாது. நான் பார்க்கவே கூடாதுன்றேன், பார்க்கவே கூடாதுன்றேன், ஏன் உட்காரணும்? அப்படி உட்காந்துட்டாருன்னா குரு பார்க்கணும், டெஃபினட்டாக வந்து குரு பார்க்கணும், சரிங்களா? ஓகே, குரு பார்க்கணும், இல்லை வளர்ப்புறை சந்திரன் பார்த்தால் அந்த கெடுபலன் இருக்காது, சரிங்களா? புதன் ஒன்பதில் உட்காரலாமா? உட்காரலாம், தாராளமாக உட்காரலாம்.
அப்ப கூட அவர் வந்து அவருடைய எதிரி வீட்டுல உட்கார்றாரு. புதனுக்கு மிகப்பெரிய எதிரி யாருன்னு பாத்தீங்கன்னா குரு எதிரி தான், ஆனா செவ்வாயும் ஒரு மிகப்பெரிய எதிரி. அவரோட வீட்டுல உட்காரும் போது அந்த மாரக பாதக தன்மையை ரொம்ப பெருசா அவரால் வந்து எக்ஸிக்யூட்டே பண்ண முடியாது, சரிங்களா? சோ வந்து அங்க வந்து உட்காரலாம், தசை வந்தாலும் கண்ட்ரோல்ல இருக்கும். ஓகே, புதன் பத்துல உட்காரலாமா? தாராளமா உட்காரலாம். இந்த லக்னத்துக்கு புதன் பத்துலையும் பதினொன்னுலையும் தான் நற்பலனை செய்வார். பத்துல பதினொன்னுல மூணுல, மிச்ச எல்லா இடத்துலயும் கொஞ்சம் நெகட்டிவ் தான் இருக்கு. அதுவும் ஆறு ஏழு எட்டுல ரொம்ப நெகட்டிவ் இருக்கு. ஆறு ஏழு ரெண்டு லக்னத்துல கொஞ்சம் நெகட்டிவ் இருக்கு, ரைட்டுங்களா? ஆறு ஏழு எட்டுல ரொம்ப நெகட்டிவ் இருக்கு. ஒன்னு ரெண்டுல லக்னத்துல ரெண்டுலயும் கொஞ்சம் ஒரு 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 சொல்ற அளவுக்கு நெகட்டிவ் இருக்கு, ரைட்டுங்களா? ரொம்ப தாராளமாக உட்காரக்கூடிய இடம் பத்தாம் இடம் பதினோராம் இடம். தாராளமா வந்து உட்காரலாம், நம்பி உட்காரலாம். ராஜயோக ஜாதகத்துக்கு இங்கதான் வந்து உட்காருவார், சரிங்களா? இதுதான் கான்செப்ட். உட்காந்து தசை வந்தாலும் நல்லது. ராஜயோக ஜாதகம் இப்படிதான் இண்டிகேட் ஆயிருக்கும். மீன லக்னத்துக்கு அவர் இங்கதான் உட்கார்ந்து இருப்பார், சரிங்களா? புதன் பனிரெண்டுல உட்காரலாமா? உட்காராமல் இருப்பது நல்லது. உட்கார்ந்தால் கண்டிப்பாக குரு பார்க்க வேண்டும். ஏன்னா நான் ஏன் வந்து நிறைய இடத்துல வந்து அவர் வந்து உட்காரக்கூடாதுன்றனா, அவர் அங்க அவரு அவரை ஒரு ஒரு இடத்துல சொல்லும் போது எனக்கு ஒரு ஒரு ஸ்டோரி, ஒரு ஒரு நபருடைய விஷயங்கள் எனக்கு ஞாபகம் வருது, ரைட்டுங்களா? ஓகே, அந்த அளவுக்கு அவர் சம்பவங்களை பண்ணியிருக்காரு வரலாறுல, சரிங்களா? ஓகே, அடுத்தது சுக்கிரன். இந்த சுக்கிரன் லக்னத்தில் உட்காரலாமான்னு கேட்டீங்கன்னா உட்காராமல் இருப்பது நல்லது. எட்டாம் அதிபதி லக்னத்தில் உட்காரும் போது தப்பான டிசிஷன் எடுக்கிறது, ஒரு எக்ஸாமுக்கு போறாரு அங்கே போயிட்டு அப்படியே மறந்துடுறது, நல்லா படிச்சுட்டு போவார் அங்கே போய் மறந்துடுறது, வாழ்க்கையில் தப்பான டிசிஷன் எடுக்கிறது, தப்பான ஒரு ஒரு நல்ல ஒரு பெரிய இடத்து பொண்ணாக இருக்கும், ஒரு ஆட்டோக்காரனை போய் லவ் பண்ணுறது, ஒரு வெல்டிங் காரனை போய் லவ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பெரிய இடத்து பெண்ணாக இருக்கும். அது லவ் பண்ணிட்டு நல்லா இருப்பாங்களான்னு பார்த்தீங்கன்னா அதுதான் கிடையாது, அதுதான் கான்செப்டா இருக்கும். இந்த எட்டாம் அதிபதி போய் லக்னத்தில் அமராமல் இருப்பது நல்லது. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அவர் அமரும் போது உச்சம் வேற ஆயிடுவார், இல்லாமல் இருப்பது நல்லது. அப்படி இருந்தா டெஃபினட்டா வந்து குரு அங்க இருக்கணும், இல்ல குரு பத்துல இருக்கணும், குரு ஸ்ட்ராங்கா இருக்கணும், திரிகோணாதிபதிகள் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் இந்த சுச்சுவேஷனை சமாளிக்க முடியும், சரிங்களா? ஓகே, சுக்கிரன் ரெண்டுல இருக்கலாமா? உட்காரக்கூடாது. எட்டாம் வீட்டை அவரே பார்த்துருவார். புதனும் அங்க உட்காரக்கூடாது, சுக்கிரனும் அங்க உட்காரக்கூடாது. உக்காந்துட்டார், ஒன்னு எட்டாம் வீட்டை குரு பார்க்கணும், இல்ல சந்திரன் பார்க்கணும், இல்லனா அந்த சுக்கிரனை குரு பார்க்கணும், சந்திரன் பார்க்கணும், சரிங்களா? சுக்கிரன் மூணுல உட்காரலாமா? சந்தோஷம், நிம்மதி. எட்டுல உட்காரத்துக்கு, ரெண்டுல உட்காரத்துக்கு, லக்னத்துல உட்காரத்துக்கு, ஆறுல உட்காரத்துக்கு, ஏழுல உட்காரத்துக்கு, மூணுல தாராளமா வந்து உட்காந்துக்கலாம், உட்காந்துக்கோங்கன்னு சொல்லலாம். ஏனென்றால் அந்த இடத்துல அவரால் பெரிய கெடுபலனை செய்ய முடியாது. ஏன்னா அவர் எட்டாம் வீட்டை ஸ்கிப் பண்ணிடுறார், அந்த எட்டுக்கு எட்டுல மறைவார் அவர், உட்காரலாம். ஆனா வீடு வாகனம் சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சுக்கிரனை அப்படியே அவாய்ட்லாம் தூக்கி போட்டுற முடியாது. அவர் தான் மனைவியை கொடுக்கணும், அவர் தான் தாம்பத்தியத்தை கொடுக்கணும், அவர் தான் வீடு கொடுக்கணும், அவர் தான் சொகுசு வாழ்க்கையை கொடுக்கணும், அவர் தான் நிறைய விஷயங்கள் அவர் கையில இருக்கு. ஒரு பைக்ல போனோம், ஒரு கார்ல போனோம், ஒரு ஃபிளைட்ல போனோம், ஒரு கப்பல்ல போனோம்னா அவரோட சப்போர்ட் டெஃபினட்டா வேணும். சுக்கிரன் ஒரு ஜாதகத்துல டோட்டலா அப்படியே டோட்டலா வலு இழந்து இருந்தால் அவருக்கு பைக்கே ஓட்ட வராது, கார் ஓட்ட வராது, டிரைவர் வச்சுருந்தான் போனோம், புரியுதுங்களா? ஸோ சுக்கிரன் வலு பெறுவதும் ரொம்ப தேவை. ஆனால் அவர் வந்து அந்த எட்டாம் வீட்டை ஸ்கிப் பண்ணுவார், மறைவார் அந்த வீட்டுக்கு, அந்த பாவத்துக்கு எட்டில் மறைவார். அது ஒரு நல்ல விஷயம், சரிங்களா? ஆட்சி பெறதால இந்த சுக்கிரனோட காரகத்துவங்கள் கிடைக்கும், லக்ஸரி, காமம், மனைவி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கும், சரிங்களா? ஓகே, சுக்கிரன் நாளில் உட்காரலாமா? தாராளமாக உட்காரலாம். அவர் நாளில் பேசிக்காக எந்த லக்னத்தில் உட்கார்ந்தாலும் வீடு வாகனம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கொடுத்துருவார், பெட்டர் உட்காரலாங்க. சுக்கிரன் அஞ்சில் உட்காரலாமா? தசை வந்தாலும் நல்லது, தசை வந்தாலும் நல்லது. எட்டாம் அதிபதி போய் அஞ்சில் உட்காருது ஆயுளுக்கும் ரொம்ப நல்லது. என்ன ஒன்று, ஐந்தாம் வீட்டு டென்சிட்டியே கொஞ்சம் கம்மி பண்ணுவார். ஐந்தாம் அதிபதி எங்கன்னா போய் ஸ்ட்ராங் ஆகிட்டாருன்னா சூப்பர், அது வந்து ராஜயோக ஜாதகமாக கருதப்படுது. சுக்கிரன் ஆறில் உட்காரலாமா? வேண்டாம். சுக்கிரன் ஏழில் உட்காரலாமா? வேண்டாம். சுக்கிரன் எட்டில் உட்காரலாமா? வேண்டாம். மூணு இடத்துல உட்காரவே கூடாது. புதனும் சுக்கிரனும் முக்கியமாக இந்த மூணு ஆறு ஏழு எட்டில் உட்காரக்கூடாது. உட்காந்துட்டாங்கன்னா டெஃபினட்டாக அந்த வீட்டை குரு பார்க்கணும், வளர்பிறை சந்திரன் பார்க்கணும், சரிங்களா? ஓகே, சுக்கிரன் ஒன்பதில் உட்காரலாமா? உட்காரலாம்.
தசை வந்தாலும் கண்ட்ரோலில் இருக்கும். அவர் வந்து 8ஆம் வீட்டை ஸ்கிப் பண்ணிட்டு 3ஆம் வீட்டை தான் பார்ப்பார். நல்ல விஷயம். சுக்கிரன் 10ஆம் இடத்துல உட்காரலாமா? எக்ஸ்ட்ராடினரி, தாராளமாக உட்காரலாம். இந்த லக்னத்துக்கு சுக்கிரன் 10-11 சூப்பர் பலனை செய்வார், 3-5-9 நற்பலனை செய்வார். ஓகே, அவயோகராக இருந்தாலும் அந்த விஷயத்தில் இருக்கிற நல்ல விஷயங்களையே அவர் கொடுப்பார், சரிங்களா? ஓகே, 10-11 அது எக்ஸ்ட்ராடினரி அமைப்பு, அது வந்து ராஜயோக ஜாதகம், அவருக்கு இயற்கையாகவே எல்லாம் கிடைக்கும். சினிமா துறை, சுக்கிரன் 10-11 வந்துட்டாலே சினிமா, கலை இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்துடலாம், சரிங்களா? ஓகே, சுக்கிரன் 12 உட்காரலாமா? நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க, நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போய், அவர் மிகப்பெரிய அவயோகர் தான், 8ஆம் அதிபதி தான். இந்த லக்னத்துக்கு அவர் வந்து 12 அமருவது தப்பு தான், ஆனாலும் பெரிய கெடுபலன்கள் நடப்பது இல்லை, பரவாயில்ல, ஓகேங்களா? அந்த அமைப்பு தான், சரிங்களா? ஓகே, புதன் பார்த்தாச்சு, சுக்கிரன் பார்த்தாச்சு, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சூரியன். சூரியனை பார்த்துடலாம். சூரியன் லக்னத்தில் உட்காரலாமான்னு கேட்டிங்கன்னா, சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா குருவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிநட்பு கிரகம். சூரியன் வந்து குருவோட சேர்ந்து இருந்தால் சிவராஜ யோகம், குருவை பார்த்தா வந்து சிவராஜ யோகம், அப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய நம்பர் ஒன் யோகத்தை ஜென்ரேட் பண்ணக்கூடிய இந்த குருவும் சூரியனும் இந்த லக்னத்துக்கு வேலை விஷயத்தெல்லாம் நல்லா கொடுத்துடுறார். அதே சமயத்தில் அந்த கடன் நோய் எதிரியையும் அவர் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்து தள்ளப்படுது. ஸோ 6ஆம் அதிபதி லக்னத்தில் உட்கார்றது நல்லதும் இருக்குது, கொஞ்சம் மைனஸும் இருக்குது, ரைட்டுங்களா? அடுத்தது சூரியன் 2 உட்காரலாமான்னு கேட்டிங்கன்னா, உட்காராமல் இருப்பது ஓகே, சுமாருன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா 6ஆம் அதிபதி அந்த இடத்துல உச்சமாயிடுவார். இவர் இந்த லக்னத்துக்கு 6ஆம் அதிபதியாக வந்துடுறாருல்ல, 6ஆம் அதிபதி உச்சம் ஆகாமல் இருக்கிறது நல்லது. ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து அரசாங்க வேலையெல்லாம் கிடைக்கும், வேலை விஷயத்துக்கு நல்லது, பணம் விஷயத்துக்கு நல்லது, ஆனால் ரொம்ப நல்லதுன்னெலாம் சொல்ல முடியாது. ஒரு 50% ஓகே, அவ்வளோதான், சரிங்களா? ஓகே, அடுத்தது சூரியன் 3 உட்காரலாமா? தாராளமாக உட்காரலாம், தாராளமாக உட்காரலாம். சூரியன் அவருடைய விஷயங்கள் வேலை கிடைச்சிரும், அவரோட கெட்ட விஷயங்கள் வடிகட்டப்படும், நல்ல விஷயங்கள் கிடைக்கப்படும். சூரியன் ஒரு ஜாதகத்துக்கு 6ஆம் அதிபதியாகவே இருக்கலாம், ஆனால் அவர் வலு இழக்கக்கூடாது, அதுதான் கான்செப்ட், சரிங்களா? ஓகே, சூரியன் 4 இருக்கலாமா? கேந்திரத்துக்கு வந்துடுவார், சூப்பரான பலன் ஏற்படும், அவருக்கு பெரிய வேலை, அரசாங்க வேலை, பெரிய பிஸ்னஸ், இந்த மாதிரி விஷயங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு, அரசியல் இந்த மாதிரி விஷயத்துலையும் வாய்ப்புகள் இருக்கு. சூரியன் 5 உட்காரலாமா? தாராளமாக உட்காரலாம், தாராளமாக உட்காரலாம், மிக நற்பலன் ஏற்படும். எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிம்மாதிபதி, இந்த சிம்ம, இந்த சூரியன் 5 உட்கார்றது ஆட்சி ஆவறதுக்கு சமம், அதாவது கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துருவாங்க, அந்த 6ஆம் வீட்டு பலன் நடக்காது, அதுதான் ஒரு பெரிய பிளஸ். சூரியன் 6 உட்காரலாமா? உட்காராமல் இருப்பது நல்லது, அப்படி உக்காந்துட்டாங்கன்னா குரு செவ்வாயெல்லாம் சேர்ந்து இருந்தாங்கன்னா பெரிய வேலையாக கிடைக்கும், பெரிய அரசாங்க வேலையில் பெரிய அதிகாரத்தின் கிரீனுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கும். ஒரு பிரைவேட்டில் இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு சிஇஓ, அந்த வந்து பிரைவேட்டில் இருந்தாலும் அந்த மேனேஜிங் டிபார்ட்மெண்ட்டு, அந்த பெரிய பில்டிங்கையே மேனேஜ் பண்ணுற ஒரு அமைப்பு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பார், சரிங்களா? சூரியன் 7 உட்காரலாமா? உட்காரக்கூடாது. சூரியன் 8 உட்காரலாமா? உட்காரக்கூடாது. அப்படி உட்காந்துட்டாருன்னா டெஃபினட்டாக குரு பார்க்கணும், வளர்ப்புறை சந்திரன் பார்க்கணும், பௌர்ணமி அமைப்பாக இருக்கணும், சரிங்களா? சூரியன் 9 உட்காரலாமா? நல்லதும் இருக்குது, ஒரு மைனஸும் இருக்குது. ஏன்னா இந்த சூரியன் வந்து 9 உட்காரும் போது காரகோ பாவனாஸ்தின்ற ஒரு அமைப்பை வந்து தந்தையோடைய அமைப்பை கெடுக்கும். தந்தையை விட்டு பிரிச்சு வைப்பது, இல்லை தந்தைக்கு வந்து கொஞ்சம் சண்டை வருவது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும், சரிங்களா? அதனால 9 அமர்ந்து செவ்வாய் பார்த்து, சந்திரன் பார்த்து, பௌர்ணமி அமைப்புல குருலாம் பார்த்துருந்தா ரொம்ப நல்லது, அதுவும் வந்து கெடுபலன் ஏற்படாது. ஆனால் 9 இருக்கும்போது அது 1 தான் மைனஸை தவிர மிச்சம் எல்லா விஷயங்கள் கிடைச்சிடும். தந்தை ப்ராப்பர்ட்டி, தந்தையோட நல்ல மேன்மை, தந்தை நல்ல பொசிஷன்ல இருக்கிறது, இதெல்லாம் கிடைச்சிரும், ஓகேங்களா? தந்தை பெரியாலாக இருப்பாரு, கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் இருக்கும், அது ஒரு மைனஸ், சரிங்களா? சூரியன் 10 இருக்கலாமா? பெரிய விஷயம், 6ஆம் வீட்டு கெடுபலன் அந்த இடத்துல நடக்காது. சூரியன் 11 இருக்கலாமா? 6ஆம் வீட்டு கெடுபலன் அந்த இடத்துல இருக்காது. சூரியனோட வெறும் நற்பலன் மட்டுமே இருக்கும், நல்ல வேலை, நல்ல சம்பளம், நல்ல இன்கம், இதெல்லாம் இந்த 2 வீட்லேயுமே கிடைக்கும். சூரியன் 12 இருக்கலாமா? இல்லாமல் இருப்பது நல்லது, இருந்தால் 6ஆம் வீட்டை குரு பார்க்கணும், இல்லைனா வந்து சூரியனை குரு பார்க்கணும், வளர்பிறை சந்திரன் பார்க்கணும், இந்த மாதிரி அமைப்புகள் டெஃபினட்டாக வந்து தேவை, சரிங்களா? ஓகே, சூரியன் பார்த்துட்டோம், அடுத்தது சந்திரனும் பார்த்துட்டோம், சனி, அடுத்தது சனி பார்ப்போம். சனியை பார்த்தோன்னா 7 கிரகம் முடிஞ்சிருக்கும். ஓகே, சனி லக்னத்தில் உட்காரலாமான்னு கேட்டிங்கன்னா, குருவோட லக்னம் தான்,
ஆனா இவருக்கு லக்னம் 2, 7, 8 இந்த 4 இடத்துல அமராமல் இருப்பது நல்லது. அந்த லக்னத்தோட டென்சிட்டியை கை வைக்க மாட்டாரு. ஆயில் ஸ்தானத்தில் உட்காரும்போது அந்த ஆயில் விஷயத்துல கை வைக்க மாட்டாரு. அதுவும் முக்கியமாக இந்த லக்னத்துக்கு அவர் 7ல் 8ல் உட்காரவே கூடாது, பர்மிஷனே கிடையாது. அப்படி உட்காந்துட்டாருன்னா டெஃபினட்டா குரு பார்க்கணும், சந்திரன் பார்க்கணும், 2-3 பேர் பார்க்கணும், ரைட்டுங்களா? லக்னத்துல ஏன் உட்காரக்கூடாதுன்னா அந்த லக்னத்துடைய டென்சிட்டியை கம்மி பண்ணுவார். ஏன்னா ஒரு முழு பாபர், குரு பகவான் முழு சுபர், பரிவர்த்தனை ஆகலாமா? ஆகலாம். இப்போ வந்து குரு வந்து லக்னத்தை, இது சனி லக்னத்துல இருக்காரு, குரு வந்து 10ஆம் இடத்துல, இது 11ஆம் இடத்துல இருக்காரு, 12ஆம் இடத்துல இருக்காரு. இப்படி பரிவர்த்தனை ஆகலாம், இப்படி வீடை வந்து மாத்தி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனால் சனி லக்னத்துல உட்காருது சனிக்கு நல்லது, ஆயுளுக்கு நல்லது, ஆனா அந்த ஜாதகத்தோட டென்சிட்டி ஸ்ட்ரென்த்தை கம்மி பண்ணும், திருமணஸ்தானத்தை டிஸ்டர்ப் பண்ணும், அதுதான் ஒரு மைனஸ், ரைட்டுங்களா? ஓகே, சனி 2ல் உட்காரலாமா? உட்காரக்கூடாது. உட்காந்தால் இந்த பேச்சு கொஞ்சம் குடும்பத்தில் சண்டை வருவது, குடும்பத்தில் சில குழப்பங்கள் வருவது, கல்யாணம் ஆன பிறகு கொஞ்சம் சண்டை வருவது, மெயினாக ஒரு 8ஆம் வீட்டை பார்க்காமல் இருப்பது, அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. அதுவும் இந்த லக்னத்துக்கு அந்த 8ஆம் இடம் ரொம்ப டேஞ்சரான இடம், அதெல்லாம் பார்க்காம இருக்கிறது ரொம்ப நல்லது, ரைட்டுங்களா? அப்படி உட்காந்துட்டார் லக்னத்தில், 2ல் உட்காந்துட்டார்னா குரு பார்க்கணும், அந்த மாதிரி விஷயங்கள் டெஃபினட்டாக, வளர்பிறை சந்திரன் பார்க்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் டெஃபினட்டாக வேணும். லக்னம் 2 ஆச்சும் சில விஷயங்கள் கெடும், கொஞ்சம் விஷயங்கள் கெடும், ஒரு 40% அப்படி கெடும்னு வச்சுக்கோங்க, 7-8ல் உட்காரவே கூடாது, சரிங்களா? ஓகே, சனி 3ல் உட்காரலாமா? தாராளமாக உட்காரலாம். 3-3ல் சனிக்கு ஒரு நல்ல இடம், தாராளமாக அவர் அந்த இடத்துல விட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. 2ஆம் இடத்துல் இவர் உட்காரும் போது இவர் வந்து நீச்சம் ஆயிட்டு நீச்ச பங்கம் ஆயிட்டாருன்னா அது தப்பு, ஏன்னா இவரும் ஒரு மாரகாதிபதி இந்த லக்னத்துக்கு. ஸோ 2ஆம் இடத்துல நீச்ச பங்கம் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. 2ஆம் இடத்துல நீச்சமானாலும் தப்பு, நீச்ச பங்கமானாலும் தப்பு, சனி 2ல் உட்காந்தாலும் தப்பு. டெஃபினட்டாக அந்த இடத்துல அவர் உட்காந்துட்டாருன்னா குருவோட சப்போர்ட்டு, வளர்பறை சந்திரனோட சப்போர்ட்டு தேவை. 3ஆம் இடத்துல உட்காரலாமா? தாராளமாக உட்காரலாம், உட்காரலாம், பெரிய கெடுபலன் ஏற்படாது, சனியாலும் பேசிக்காக நற்பலனே ஏற்படும். சனி 4ல் உட்காரலாமா? உட்காரலாம், உட்காரலாம், சரிங்களா? அவரால் பெரிய கெடுபலன்லாம் ஏற்படாது, தசை வந்தாலும் கண்ட்ரோலில் தான் இருக்கும், சரிங்களா? சனி 5ல் உட்காரலாமா? சனி பகவான் வந்து சந்திரனோட வீட்டில் உட்காரும் போது அந்த 5ஆம் வீடு கெடும், அந்த 5ஆம் வீடு டிஸ்டர்ப் ஆகும், ஆனால் சனிக்கு நல்லது, சனி தசையே வருது நல்லது, அவர் ராசி அதிபதியாக இருக்கிறாரு நல்லது, இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நல்லது, சரிங்களா? சனி 6ல் உட்காரலாமா? உட்காரக்கூடாது, உட்காரக்கூடாது. சனி 7ல் உட்காரலாமா? உட்காரக்கூடாது. சனி 8ல் உட்காரலாமா? உட்காரக்கூடாது. உட்காந்துட்டார் என்ன சார் பண்ணுறது? டெஃபினட்டாக குரு பார்க்கணும், வளர்பிறை சந்திரன் பார்க்கணும், இல்லை சேர்ந்துருக்கணும், அந்த 3 இடத்துலையும் இவங்க சேர்ந்தும் இருக்கக்கூடாது, சரிங்களா? டோட்டலாக எல்லாருமே அந்த இடத்துக்கு போயிட்டா மிச்ச இடத்தெல்லாம் யார் ஸ்ட்ராங் பண்ணுவா? எத்தனை இடம் இருக்குது அந்த இடத்த விட்டுட்டு, சரிங்களா? ஓகே, சனி 9ல் இருக்கலாமா? ஓகே, ஓகே, பரவாயில்ல, தசை வந்தாலும் ரொம்ப நற்பலன் ஏற்படும், கெடுபலன் ஏற்படாது, சரிங்களா? ஆனால் 9ஆம் இடம் கொஞ்சம் டவுன் ஆகும். 5ஆம் இடத்துக்கும் 9ஆம் இடத்துக்கும் இந்த லக்னத்துக்கு இதுதான் ஃபார்முலா, லக்னத்துக்கு லக்னம் ஃபார்முலா மாறுபடும். சனி 10ல் இருக்கலாமா? தாராளமாக இருக்கலாம், தாராளமாக இருக்கலாம். அவரோட தசை வந்தால் மிகப்பெரிய நற்பலன் ஏற்படும், மிகப்பெரிய பொருள் வளர்வு ஏற்படும், அதுவும் அவர் பெரிய பொசிஷனில் இருந்தாருன்னா பெரிய லெவலில் தூக்கி விட்டுரும். சனி 11ல் இருக்கலாமா? தாராளமாக இருக்கலாம். 3, 10, 11 எப்பொழுதுமே சனி பகவானுக்கு மிகப்பெரிய ஆயிலை கொடுத்துருவார், கர்மா கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம், அவர் போன ஜென்மத்தில் நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கிறாருன்னு அர்த்தம், நிறைய விஷயத்துக்கு அது நல்லது, பெரிய விஷயம் அது, சரிங்களா? சனி பகவானுடைய அவர் உட்கார்ற இடம் ரொம்ப முக்கியம், கர்மாவை பார்க்கணும்னா அவரை தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். 3, 10, 11ல் உட்காந்தாருன்னா கர்மா கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். சனி 12ல் உட்காரலாமா? உட்காரக்கூடாது. உட்காந்தா அவர் 6ஆம் வீட்டை பார்ப்பார். இவர்கிட்ட ரொம்ப டேஞ்சரான டிசீஸ்லாம் இருக்குது. அவர் எப்பொழுதுமே 6ஆம் வீட்டை தொடர்பு கொள்ளாமல் இருப்பது ரொம்ப நல்லது, சரிங்களா? ஏன்னா சனிக்கிட்ட ரொம்ப டேஞ்சரான டிசீஸ்லாம் இருக்குது, சரிங்களா? குரு பார்த்துட்டோம், செவ்வாய் பார்த்துட்டோம், சந்திரன் பார்த்துட்டோம், புதன் சுக்கிரன் பார்த்துட்டோம், சூரிய சந்திரன் சனி பார்த்துட்டோம், அடுத்தது ராகு கேது, சரிங்களா? ராகு கேதுங்க, நம்ம வந்து அதை நம்ம டீட்டெயில்டாக வந்து ஒரு வீடியோவில் வந்து நான் கிளியராக நான் வந்து சொல்கிறேன். ராகு இப்போ நம்ம 7 கிரகங்களுக்கு பார்த்தோம், ஆனால் ராகு கேதுக்கு மட்டும் ஏகப்பட்ட ஃபார்முலாஸ் இருக்குது. அதெல்லாம் இப்போ நான் சொல்லின்னு இருந்தேன்னா இந்த வீடியோ அதுவும் இந்த ராகு கேதுக்கே 3/4 நேரம் போவோம்.
என்னால எடிட்டிங்கே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் அதை அப்லோட் பண்றதே எனக்கு கஷ்டமா இருக்கு. 1 hour மேல யூடியூப்ல மொபைல்ல இருந்து அப்லோட் பண்ண முடியல. சரிங்களா? ஓகே, இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. ராகு கேது வந்து நிறைய ஃபார்முலாஸ் இருக்கு. இப்போ நான் சொல்றது ஜஸ்ட் பொது பலன் தான், ஒரு ஓரளவுக்கு தான் டச் பண்றேன். சரிங்களா? ஓகே. ஏன்னா ஒரு கமெண்ட்ஸ் ஒன்று வந்திருந்தது, ஏதோ ஒரு வீடியோ, எந்த வீடியோன்னு தெரியல, ஆறுல வந்து ராகு உட்காரக்கூடாதுன்னு சொல்லியிருப்பேன். அவங்க இல்லை உட்காரலான்னு சொல்லியிருப்பாங்க கமெண்ட்ல. நீங்க உங்க ஜாதகத்தில் இருக்கிறத சொல்றீங்க. நம்ம 10 வருஷமா தினம் 10 ஜாதகத்துக்கு மேல பார்த்துன்னு இருக்கோம். அதை தான் இங்க வெளிப்பாடு பண்றோம், அங்க அதை தான் இங்க வந்து எக்ஸ்போஸ் பண்றோம். சில இடத்துல இப்ப பாருங்க, இந்த புதனை பத்தி பேசும்போது என் மைண்ட் எங்கெங்கயோ போதும், ஒரு ஒரு இடத்துக்கு சொல்லும் போதும் சில நபர்களுடைய சம்பவங்கள் என் மைண்ட்ல வந்து வந்து போகுது. வேற எந்த கிரகம் நான் சொல்லும் போதும் அப்படி வரல, ஏகப்பட்ட சம்பவங்கள் இருக்கு. அதெல்லாம் பேசினா கதை கதையா போகும். சுக்கிரன் ஒருத்தருக்கு ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணார், அதை நான் ஒரு தனி வீடியோல தான் சொல்லணும், இந்த மீன லக்ன அன்பருக்கு. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ராகு கேது வந்து பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு லக்னம் மாறும். அவருக்கு அவங்களுக்கு ஏகப்பட்ட ஃபார்முலாஸ் இருக்குது. அவங்க வந்து சில டைமில் நற்பலனை செய்வார், சில டைமில் வந்து பலனை வேற மாதிரி செய்வார். ஒரு உதாரணம் ஒன்று சொல்கிறேன், கிரகங்களை எப்பவுமே வந்து சாதாரணமாக நினச்சிடாதீங்க. ஒரு கிரகமே நல்லதையும் செய்யும் கெட்டதையும் செய்யும். ஒரே ஒரு கிரகம் நல்லதையும் செய்யும் கெட்டதையும் செய்யும். இதுக்கு உங்களுக்கு சிறந்த உதாரணத்தை ஒன்று சொல்கிறேன். விஜய் டிவியில் ஒரு சீரியல் ஒன்று போயின்னு இருந்தது, பாண்டியன் ஸ்டோர், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த சீரியலில் ஒரு பொண்ணு நடிச்சுன்னு இருந்தது. அந்த பொண்ணு பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த பொண்ணு திடீர்னு இறந்துருச்சு. அது பெரிய சூசைடு ஏதோ ஒன்று ஆச்சு, அது ஏதோ பெரிய கான்ட்ரவர்சி ஆச்சு, நியூஸில் எல்லாம் வந்தது, எல்லாம் உங்களுக்கு தெரியும். விஜய் டிவியில் அந்த பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அந்த பொண்ணை இந்த கிரகங்கள் அந்த தசாபுக்தி உயரத்தில் தானே உட்கார வச்சுது. நல்ல காசு கொடுத்தது இல்லை, தமிழ்நாடு ஃபுல்லாக பேரும் புகழும் கொடுத்தது இல்லை, ஏன் ஒரே செகண்டில் காலி பண்ணிச்சு? இப்போ இந்த இதுக்கு நம்ம என்ன பலன் சொல்றது? நீ நல்ல இதுன்னு சொல்றதா, நல்ல தசைன்னு சொல்றதா, கெட்ட தசைன்னு சொல்றதா? ஒரே கிரகம் ஆறுல ராகு உக்காந்தா நல்லது, ஏகப்பட்ட நல்லது செய்வார். ஆனா எங்களுக்கு அவர் செஞ்ச கெட்டது தான் மைண்ட்ல உறுத்துது. புரியுதுங்களா? ஏகப்பட்ட நல்லது செய்வாரு, ஆனால் நம்மளுக்கு ஸ்டோர் ஆகிறது நெகட்டிவ்ஸ் தான் ஓவராக போய் ஸ்டோர் ஆகும். ஏன்னா அந்த சம்பவங்கள் அப்படியே ரீகால் ஆகிட்டே இருக்கும். இவர் இப்படிலாம் பண்ணியிருக்கிறாருன்ற மாதிரி தோணும். அந்த பொண்ணை, அந்த விஜய் டிவியில் அந்த சீரியல் பொண்ணை அவ்வளோ புகழின் உச்சியில் உட்கார வச்சு, அந்த பொண்ணு தனியாக ஏதோ சேனல்லாம் கூட வச்சுன்னு இருந்து அந்த சேனலில் ஏகப்பட்ட லைக்ஸு, ஏகப்பட்ட வியூஸு, சூப்பராக போயின்னு இருந்த வாழ்க்கையை ஒரு தசை தானே ரன் பண்ணின்னு போச்சு. அப்போ அது யோக தசை தானே, அதே தசை காலி பண்ணிச்சு பாருங்க. இதுதான் கான்செப்ட். கிரகங்களை வந்து அதுக்கு தான் சில விஷயங்கள் பேசும்போது தடுமாறுவேன். இந்த கிரகம் இந்த இடத்துல நல்லது சொல்லாமான்னு தடுமாறும் போது அதுதான் காரணம். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஞாபகம் வரும். இந்த மாதிரி ஏகப்பட்ட ஜாதகங்கள் பார்த்துருக்கோம். கடவுள் எனக்கு கொடுத்த பெரிய கிஃப்டே என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏகப்பட்ட நெகட்டிவ்ஸ் நிறைந்த ஜாதகம், நிறைய அசம்பாவிதங்கள் நடந்த ஜாதகத்தெல்லாம் என் கண்ணில் காட்டினார். அதுதான் கான்செப்ட். லக்னத்தில் ராகு உட்காரலாமா? உட்காரலாம். தசை வந்தாலும் அருமையாக இருக்கும். 2ல ராகு உட்காரலாமா? உட்காரலாம். தசை வந்தாலும் அருமையாக இருக்கும். 3ல ராகு உட்காரலாமா? உட்காரலாம், நல்லது. 4ல ராகு உட்காரலாமா? உட்காரலாம், நல்லது. 5ல ராகு உட்காரலாமா? உட்காரலாம், நல்லது. இப்போ 1-5 வரைக்கும் ராகு உட்காரலாம் நல்லதுன்னு சொன்னேன். ஆனால் இந்த ராகு வேலையை செய்யணும்னா, நல்லது செய்யணும்னா, தசாபுக்தியில் தூக்கி விடணும்னா ஜாதகம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இது நம்பர் 1 பாயிண்ட்டு. இன்னொரு பாயிண்ட்டு, 30 வயசுக்கு மேலே தான் ராகு தசை நல்லது செய்யும். 30 வயசுக்கு கீழே இருந்ததுன்னா இப்போ நான் சொன்ன இந்த 5 இடத்துலையும் நற்பலனை செய்யாது. ராகு கேதுக்கு ஏகப்பட்ட ஃபார்முலாஸ் இருக்கு. 6ல ராகு உட்காரலாமா? நல்லது. அதில் இருக்கிற மைனஸ் இருக்குது, அதை நான் பப்ளிக்கில் சொல்ல முடியாது, மைனஸும் இருக்குது. 60 வயசுக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணுவாருன்னு எனக்கு தெரியும். 7ல ராகு இருக்கலாமா? அந்த 7ல இருக்கிற ராகு கூட நல்லது செய்வார், ஆனால் அவர் எவ்வளோ மைனஸான விஷயம் செய்வார்னு நாங்கள் பார்த்துருக்கோம். 8ல ராகு இருக்கலாமா? 8ல இருக்கிற ராகு வெளிநாட்டுக்கு அனுப்புவார், நல்ல பணத்தை கொடுப்பார், சாஃப்ட்வேரில் இது பண்ணுவார், ஆனால் அங்கே அவர் உட்காரக்கூடாது. 6-8 12 6-7-8 உட்காரக்கூடாது இந்த லக்னத்துக்கு.
ஒன்பதுல ராகு உட்காரலாமா உட்காரலாம், பத்துல ராகு உட்காரலாமா எக்ஸ்ட்ரானரி. இப்போ கண்ணை மூடிக்கிட்டு சொல்லலாம், எந்த ஜாதகமா இருந்தாலும் பத்துல ராகு உட்கார்ந்தா நல்லது, பதினொன்னுல ராகு உட்காரலாமா நல்லது. பதினொன்னுல ராகு உட்காரது ரொம்ப நல்லது, ஆனா அதுலயும் ஒரு மைனஸ் இருக்கு. என்ன மைனஸ் தெரியுங்களா? பதினொன்னுல ராகு இருந்து தசை வரும்போது அவருக்கு இன்னொரு பெண், இன்னொரு ஆண் கூட கான்டாக்ட் ஏற்படும். ஆனா அவருக்கு அது கெட்டது கிடையாது, அவங்களை சார்ந்து இருப்பவங்களுக்கு தான் அது கெட்டது. கரெக்டா சரிங்களா? பன்னிரெண்டுல ராகு இருக்கலாமா? வெளிநாட்டு வாழ்க்கை, இந்த மாதிரி திடீர் அதிர்ஷ்டங்கள், பேரு புகழ், ஜாதகம் ஸ்ட்ராங்கா இருந்தா எக்ஸ்ட்ராடினரி பலனை செய்வார். இந்த லக்னத்துக்கு மெயினா ராகு எங்க இருக்கக்கூடாதுன்னா 6, 7, 8 இருக்கக்கூடாது. இதுதான் கான்செப்ட் சரிங்களா? ஓகே. கேது, கேதுவும் இதே மாதிரிதான். லக்னத்துல இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், 4 இருக்கலாம், 5 இருக்கலாம். அவரு ஜாதகத்தோட ஸ்ட்ரென்த்துக்கு ஏத்த மாதிரி தான் வேலை செய்வார். இந்த ராகு கேது எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா சாயா கிரகங்கள், இவங்களுக்குன்னு தனியா வீடு கிடையாது. இவங்க ஃபர்ஸ்ட் ஜாதகம் எப்பேற்பட்ட ஜாதகம்னு பார்ப்பாங்க. ஆனா 2 இருக்கும்போது தசை வரும்போது அந்த டைம்ல 7.5 சனி அஷ்டமத்து சனி எல்லாம் வந்ததுன்னா இந்த குடும்பம் சம்பந்தமான விஷயம் பாதிக்கப்படும். ஆனா மற்ற டைம்ல ஒரு சைலண்டா, தசை வரலன்னா சைலண்டா இருக்கலாம், உட்காரலாம். 3 கேது இருக்கிறார், சைலண்டா போவார், சைலண்டா இருப்பார். தசை வந்தாலும் ஓகே. 4 கேது இருக்கிறார், தசை வந்தாலும் ஓரளவுக்கு ஓகே. ஆனா பேசிக்காவே கேது என்ன தெரியுங்களா பண்ணுவாரு? கேது அந்த தசையை எப்பவுமே ட்ரையா தான் ஓட்டுவார். ஒரு முன்னேற்றம் இருக்காது, ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்காது, ஒரு சந்தோஷம் இருக்காது. ஏதோ வாழ்றோம், ஏதோ வாழ்ந்துன்னு இருக்கும், ஏதோ இங்க அமைச்சிருக்கிறாங்க வாழ்ந்துன்னு இருக்கும்னா அந்த திசையில அவர் எங்க உக்காந்தாலும் இந்த ஃபீலிங்க வர வைப்பார். அவரு ஒரு இடத்துல உக்காந்து குரு சுக்கிரன் எல்லாம் வந்து குரு சனி எல்லாம் சம்பந்தப்படும் போது ஆன்மீகத்துல அவங்க ரொம்ப ஜாலியா இருப்பாங்க. கோவில் குளத்துக்கு போறது ரொம்ப ஆன்மீகத்துல ஒரு மிகப்பெரிய ஆன்மீகம், ஒரு மிகப்பெரிய ட்ரக் அது, போதை அது. அந்த இதுல அவங்க ரொம்ப ஜாலியா இருப்பாங்க சரிங்களா? ஓகே. 5 கேது உட்காரது நல்லதுதான், தசை வந்தாலும் நல்லது. 6, 7, 8 கேது உட்காரக்கூடாது. உட்காந்துட்டாங்கன்னா டெஃபினட்டா வந்து குரு பார்க்கணும், வளர்ப்புறை சந்திரன் வந்து பார்க்கணும் சரிங்களா? ஓகே. அடுத்தது 9 கேது உட்காரலாமா? தசை வந்தாலும் நல்லது. 10, 11 தாராளமாக கேது உட்காரலாம், சாலிடா சொல்லிடலாம். 10, 11 தாராளமாக கேது உட்காரலாம். 2, 6, 7, 8 இந்த இடத்துலதான் கேது உட்காரக்கூடாது இந்த லக்னத்துக்கு சரிங்களா? 3 ஓகே, 4 ஓகே, 5 பரவாயில்ல சூப்பர், 9 பரவாயில்ல சூப்பர், தசை வந்ததுன்னா சூப்பர் ரைட்டுங்களா? இந்த விஷயத்துக்குலாம் ரொம்ப நல்லது. 10, 11 ரொம்ப நல்லது, தசை வந்தாலும் சூப்பர், அவங்களுடைய இருப்பிடமும் சூப்பர், கேது ஒரு காரகத்துவம் அந்த மனிதருக்கு கரைச்சிட்டே இருக்கும் சரிங்களா? கேது 12 உட்காரலாமா? கேது 12 உட்காரதுல நிறைய நல்ல விஷயம் இருக்குது, சில கெட்ட விஷயங்களும் இருக்கு. சில டைம் வந்து தசை வரும்போது மிகப்பெரிய விரயங்கள் ஆகும், புக்திகள் வரும்போதும் மிகப்பெரிய விரயங்கள் ஆகும், லாசஸ் ஆகும். திடீர்னு இந்த வண்டி திருடு போறது, இந்த நகைகள் திருடு போறது, திடீர்னு பர்ஸை எங்கன்னா தொலைச்சிடுறது, ஏதாச்சும் நம்ம கையில் எடுத்துன்னு போற விஷயங்கள், பேகு, இந்த ட்ரெயின்ல பஸ்லாம் போகும்போது அந்த மாதிரி தொலைச்சிடுறது, வீட்டுக்கு திருடம் வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள் சம்பவங்கள் ஏற்படும். அந்த 12 தசை வரும்போது தூக்கம் இருக்காது. ஆனால் என்ன விஷயத்துக்கு நல்லதுன்னா அவர் வந்து முக்தி அடைவதற்கு அது ஒரு வாய்ப்பு இருக்கு, அந்த ஜென்மத்தில் அவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, அது நல்லது. ஆன்மீகத்தில் மிகப்பெரிய ஈடுபாடு இருக்கும், அது நல்லது. நிறைய வயசான பிறகு நிறைய கோவில் குளம் போவார், அது நல்லது. இந்த மாதிரி ஸோ நல்லதும் இருக்குது, கெட்டதும் கலந்துருக்கு சரிங்களா? ஸோ இதுதான் ராகு கேதுக்கு நம்ம வந்து பொதுவாக வந்து பலன் சொல்லி அது வந்து சக்சஸ் ஆகாது. ஆனால் 7 கிரகங்களுக்கு வந்து அக்யூரட்டாக இருக்கும். ராகு கேது ஜாதகத்தோடைய மற்ற கிரகங்களுடைய சீட்டிங்கை பார்த்து தான் இவங்க வேலை செய்வாங்க. மற்ற கிரகம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்பாங்க, இது யோக ஜாதகமா அவயோக ஜாதகமா, இது எவ்வளோ ஸ்ட்ரென்த் உள்ள ஜாதகம், அதுக்கேற்ற மாதிரி வேலை செய்வாங்க. 2 கேது நின்று தசை வரக்கூடாது, தப்பு. ஆனால் இது யோக ஜாதகமாக இருக்குது, 2 கேது வந்தாலும் அவர் சம்பாதிப்பார். 2 அமர்ந்து கேது தசை வந்தாலும் அவர் சம்பாதிப்பார். ஸோ இவங்களுடைய விஷயங்கள் மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு ஒரு ஜாதகத்திலேயே ராகு கேதுவோடைய பலனை எடுப்பதற்கு தான் பெரிய விஷயம். ராகு கேதுவோடைய பலனை எடுத்துட்டோன்னா ஜோதிடம் முழுமையாக அவருக்கு வந்து விட்டதுன்னு அர்த்தம் சரிங்களா? ஓகேங்க. இந்த பதிவில் மீன லக்னம், மீனராசியை பற்றி பார்த்துருக்கோம். அது மட்டும் இல்லை, 12 வீடுகளுக்கும் நவகிரகங்கள், 12 வீடுகளில் எங்கே உட்கார்ந்தாலும் என்ன பலன்றதை மேஷம் முதல் மீனம் வரைக்கும் பார்த்தாச்சு. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.